రామాంజనేయపాత్రం దానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీరుణ్ణుదోక్తుడయాన్ పారుణ్యచ్చన్న పదమొళియుల్ ஓருண்டுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமலவும் வாழ்வு. சீரார்த்து புல் புலையந்தாது என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரணை கீழ் முடிந்தான். ஏறார் மறைப்பொருளெல்லாம் இடத்தை உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. இப்பொழுது புள்ளையந்தாதியிலே கடைசி இரண்டு பாசுரங்கள் சாத்துமுக பாசுரங்கள். அதில் முதல் பாசுரம் பன்னாண்டு பாடுவதாக வாழி வாழி என்று இருக்கு. இரண்டாவது பாசுரம் பலஸ்ருதி பலனை சொல்லக்கூடியது. வாழி என்று சொல்லி பன்னாண்டு பாடுதல் தான் வைஷ்ணவர்களுக்கு ஜீவன யாத்திரை போல. அது மங்களாசாசனம் என்று சொல்லுவார். பெரியவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கும் போது பெருமாளை சேவித்தார் அப்படின்னு சொல்ல மாட்டா, பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னுவா. காரணம் என்னன்னு கேட்டா, பகவானுக்கு மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு வராளா. பாமரர்கள்லாம் போய் சேவிக்கும் போது எனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்டு வாங்கிப்பார்கள். நான் கஷ்டப்பட்டிருந்திருக்கேன், எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படின்லாம் கேட்பார்கள். ஆனா மகான்கள்லாம் பெருமாள் சேவிக்கும் போது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாளாம். பெருமாள் கிட்ட தன் கஷ்டங்கள்லாம் தெரியாது, நம்ம கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு பெருமாள் இருக்கார். அவர் க்ஷேமமா இருந்தா போறோம், நம்ம க்ஷேமமா இருப்போம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். நமக்கு க்ஷேமம் என்னங்கிறதும் அவனுக்கு தெரியும். அதனால நீ பல்லாண்டு இருக்கணும் என்பதாக இந்த விஷயத்தை பெரியார் காமிச்சு கொடுத்தார். முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்ல ஆயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு பல கோடி வருஷங்கள் நீ இருக்கணும் அப்படின்னு லட்சிய ரட்சக பாவம் மாறிட்டு கிடக்கும் அப்படிங்கிறார். பிரேமத்தினாலே வரும்போது லட்சிய ரட்சக பாவம் மாறி போயிடும். சாதாரணமா பார்க்கும்போது பகவான் ரட்சகன் நாமெல்லாம் ரக்ஷியன் அப்படின்னு இருக்கேன். பிரேமத்தினால பார்க்கும்போது ஐயோ பகவானுக்கு ஏதாவது தீங்கு வந்துட போறதோ அப்படின்னு பயந்துண்டு அவனை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு நாம நினைக்கிறபடினால பகவான் ரட்சியனாகி நாம ரட்சகன் ஆயிடுவோம். உண்மையில பகவான் தான் ரட்சகன், ஆனா பிரேமத்தினால பார்க்கும்போது அப்படி தோணும். சுக்ரீவ மகாராஜர் வந்து ஸ்ரீராமனை சைன்யத்தோடு கூட தான் ரட்சிக்கிறேன், நான் என் சைன்யத்தோடு வந்து நான் ராமனை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வால்மீகி சொல்றார், ராம லக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேனச்ச வாகினி அப்படிங்கிற. சுக்ரீவன் தன் சைன்யத்தோடு பெருமாளை ரட்சிக்கிறதா, பெருமாளையும் லக்ஷ்மண பெருமாளையும் நடுவில் நிலுங்கும் தான், சைன்ய நடுவில் சுத்தி சைன்யம் இருக்கு. அவன் வால்மீகி என்ன சொல்றாருன்னா, சுத்தி சைன்யத்தை வச்சுட்டு பெருமாள் காப்பாத்தின்னு இருக்காருனா, பெருமாள் தான் காப்பாத்தறங்கிறது வாஸ்தவம். ஆனா இப்ப என்ன கேட்டா, பகவான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு, ஒரு பக்தினாலே ஒரு பிரீத்தி பரவசத்தினாலே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது ஸ்ரீ ராமாவதாரத்துல மகர்ஷி எல்லாம் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார்கள், ஜெய் ஜெய் பவான் சொன்னார்கள் என்று இருக்கு. ஆழ்வார் வந்து பெரியாழ்வார் பாடினார் ஸ்பஷ்டமாக, இன்னும் பல ஆழ்வார்கள் பாடியிருக்கார். அன்றி உலகமந்தாய் அடி போற்றி என்ன ஆரம்பிச்சு ஆட்சியார் அருள் செய்த சுவாமி தேசிகன் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்லி, ஜெயதி இத்திராது சுக்தி ஜெயதி முகுந்தஸ் பாதுகாடுகரி அப்படின்னு சொல்லியும் பன்னாண்டுதான் பாடிட்டு இருக்கேன். அதனால மங்களாசாசனம் தான் யாத்திரை, ராத்திரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இப்போ சுவாமி தேசிகன் சொன்னீங்க இல்ல, இப்போ அவருடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட சரணாகதி பண்றதாக இத்தனை பாசுரங்கள் வந்தது. இப்போ கடைசியில் என்ன கேட்டால் மங்களாசாசனம் தான், அதுதான் பலன். ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் போய் அங்கே பெருமாளுக்கு பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்ற. எல்லா வினைகளும் பாபங்கள்லாம் எல்லாம் போய் நாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் போகும் போது அந்த பகவானுக்கு பல்லாண்டு பாடுகளும், பண்ணில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே, அதை பார்த்தாக
நாங்க அங்க கவனமாக பாடிட்டு இருப்போம் அப்படின்னு ஸ்ரீகண்ட லோகத்துல இந்த கைங்கரியம் பண்றதை விரும்பி சொல்றாரு. அந்த ரீதியில இங்க சுவாமி தேசிகனுக்கு பல்லாண்டு பாடணும், சுவாமி தேசிகனுக்கு வாழின்னு சொல்லணும் அப்படிங்கறது தான் முடிவு இருக்குது, அதுதான் பலன். அதுக்காக இந்த பாட்டு தொண்டருகக்கும் துணையடி வாழு நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி யாக்கியா முத்திரை கை வன் திருநாமமும் வாழி மணிவடம் புரி நூல் கொண்ட சீர் தூப்புள் குலமணியே வாழினின் வடிவே வாழினின் வடிவே. இவருடைய திருமேனி படிவழக்கு திருமேனி அது வாழி, அது பல்லாண்டு இருக்கணும் என்று பிரார்த்திக்கல. திருமேனி வர்ணனம் பண்றார் மொத்தமே திருமாவளிய திருமையை எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரியின் திருமையிலையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அதனால சொல்லுவார்கள் ஆச்சாரியன் வந்து சிஷியனுடைய ஆத்மாவை பற்றி விசாரப்படுவார், சிஷியன் வந்து ஆச்சாரியனுடைய சரீரத்தை பற்றி விசாரப்படுவாராம் திருமையை பற்றி அது நல்லா இருக்கணுமே அப்படின்னு. ஏன்னா அந்த திருமையிலே அவர் நல்லா இருந்தால் தான் லோகத்துக்கு ஹிதம். அதனால திருமையில பதிவு ஆச்சாரியனுடைய திருமையிலேயே சிஷியனுக்கு பதிவு, சிஷியனுடைய ஆத்மா தான் ஆச்சாரியனுக்கு பதிவு. இந்த ஆத்மா நல்லா க்ஷேமமா இருக்கணுமே அப்படின்னு அவ கேட்கும் போது நீங்க சோக்கியமா காத்தாலும் காட்டுங்களா அப்படின்லாம் கேட்கறது காட்டணும். என்ன ஆத்துல ஜபங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா, பாராயணாதிகள்லாம் நடந்துட்டு இருக்கா, திருவாராதனம் நடந்துட்டு இருக்கா, காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கா, நாமகீர்த்தனங்கள் நடந்துட்டு இருக்கா, கோயில் ஏதாவது சேவை நடந்துட்டு இருக்கா, போயிருந்துருக்கா அப்படின்னு தான் கேட்பார். ஆத்ம சௌக்கியத்தை முதல்ல விசாரம் பண்ணுவார். நாம ஆச்சாரியிட்ட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறது காட்டணும். திருமணி பாங்கா இருக்கா அப்படின்னு கேட்போம் நாம தான். ஏன்னா அவருடைய ஆத்ம சொத்தம் நமக்கு தெரியும். அதனால திருமேனி ஆச்சாரியனுடைய திருமேனியில பதிவு ரொம்ப முக்கியம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருமேனியில பதிவு முக்கியமாக பதிவு முக்கியமாக ஸ்ரீ கிடாம்பி ஆச்சாரியன் எழுந்துள்ள இருந்தார். ராமானுஜர் கீழ் விழுந்து சேவிக்கிறார் காவேரியில, தன்னுடைய ஆச்சாரியனை சேவிக்கிறார், மண் தரையில விழுந்து சேவிக்கிறார். நல்ல வெளியீட்டி கால் வைக்கவே முடியல, ஆனா அவர் சாஷ்டாங்கமா வந்து சேவிச்சிருக்கார், திருப்பி திருப்பி சேவிக்கிறார். ஆச்சாரியனை சேவிக்கும் போது அவர் போரும் சொல்றவரை சேவிக்கணும் ஒரு சாஸ்திரம், ஒரு வழக்கம். அதனால இவர் சேவிச்சிருக்க அவர் போரும் சொல்ற வரைக்கும் சேவிச்சிருக்கணும். இந்த காலத்துல ஆச்சாரியர்கள் இங்கிதம் தெரிஞ்சவாள் ஆனபடினால அவர் நிறுத்தத்துக்கு முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிடு, நேரம் நிறுத்திடுவாள், அதனால அதுக்கு முன்னாடியே போறோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா பிரதட்சிண பிரணாமாவச யுக்மானேவச்சகாரிய அப்படின்னு 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு பிரதட்சிணமோ பிரணாமங்களோ பண்ணிட்டு இருக்கிறது சாஸ்திரம். போகித்து அதிசயத்தினால ஏதாவது உபாயத்தினால பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, சேவிச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னா அப்போ பலன் கிடைச்ச உடனே நிறுத்திடுவான். இது அப்படி கிடையாது, இல்லை வெறுமையானா சாஸ்திரத்துக்காக சேவிக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்போ ஒரு தடவை சேர்த்து ஆச்சு சாஸ்திரத்துக்கு சேவிச்சாச்சு அப்படின்னு ஆயிடும். இது அதுவும் கிடையாது, இது வெறும சாஸ்திரத்துக்காக கடமையு சேவிக்கிறதும் கிடையாது, இது உபாயத்துக்காக பலன் கிடைக்கிறதுக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது போக்கியத்வாதி செய்யறதுனாலே சேவிக்கிறது, அது சேவிக்கிறது நமக்கு பரம போக்கியம் அதனாலே சேவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெரியவாள் என்ன பண்ணுவா, ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போறோம் அப்படின்னு சொன்னா உடனே நிறுத்தங்க அபிவாதனம் பண்ற வழக்கம். இப்போ பகவத் ராமானுஜர் சேவிச்சுருக்கார், இவர் ஆச்சாரியன் இந்த வெயில் அவர் சேவிக்கிறாரு இல்லையோ, இப்போ ஆச்சாரியன் வந்து போர்வும் சொல்லும்போது அவர் போர்வும் சொல்லலை, இவர் சேவிச்சுட்டே இருக்கார். அப்போ ராமானுஜருடைய சிஷ்யர் கிடாம்பி ஆச்சார் அவர் வந்து இப்படி அந்நியாயம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அவரை பார்த்து, பராச்சாரியனை பார்த்து, ஏன்னா இந்த திருவயணி என்னத்துக்காகும் கீழ் வந்து சேவிச்சுருக்கிறேன் இந்த சூட்டில் போர்வும் சொல்ல வேண்டாமா அப்படின்னாராம். ஏன்னா அவர் சொன்னார் ஒன்னா தான் நான் தேடி இருக்கேன்டாராம், இப்படி யார் இருக்கா இவர் திருவயணியில பதிவு உடையவாளா யார் இருக்கான்னு பார்த்துட்டுருக்கேன், மேல் நீர் தான் இவருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணணும், இவருக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கொடுத்து இந்த திருவாடியை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நியமனம் பண்ணாராம். அவர் தான் மடப்பள்ளி ஆச்சான் அப்படிங்கிற ஆச்சாரியர். அவர் மூலமாக தான் ரகசிய சம்பிரதாயம் ஆச்சரியமாக வளர்ந்து வருது. ஏன்னா 32 சில ரகசியங்களும் ரகசியத்தை சாரம் அப்படின்னு உத்தமமான கிரந்தமும் அவருடைய செய்த சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் அந்த கிடாமி ஆச்சாரனுடைய சிஷ்ய பரம்பரையில் வந்தவர். ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் விசேஷமாக பகவத் ராமானுஜர்கிட்ட கேட்டு வச்சிருந்திருந்தார் அப்படிங்கிறோம். அது மாதிரி ஆச்சாரிய திருவேணி பதிவு வேணும்,
இது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரனுடைய திருமேனியினுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கிறோம். எப்படி பெருமாள் திருமேனியை அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரிதான் பெருமாள் அனுபவிக்கிறத காட்டிலும் பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்கிறது ரொம்ப அழகு. அப்படின்னு அழகு மாத்திரம் இல்ல, தேவையும் கூட. சுரூபாதே சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுஹூ. சொரூபத்தை காட்டிலும் அவருடைய திவ்ய ரூபம் அது ரொம்ப உபாதேய தமம், நமக்குலாம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிற. அதனால்தான் சுவாமி ஆள வந்தாலும் மூர்த்தம் பிரம்ம ததோபி தத்பிரியதனம் ரூபம் எத் அத்யத்புதம் அப்படிங்கிற. சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரே அப்படின்னு சாந்தஸ்வரூபமாக அனந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல சொல்றேன், பரமாத்மா ஸ்வரூபத்தை. அதுக்கப்புறம் மூர்த்தம் பிரம்ம அப்படின்னு அவருடைய திருமையினை சொல்றார். ததோபி தத் பிரியதரம் பெருமாளுக்கே ரொம்ப இஷ்டமா, பெருமாளுக்கே ஆத்மாவுக்காட்டு திருமையை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரூபம் எது அத்தியத் புதம் அப்படின்னு ஆச்சரியமான திருமையணி அப்படின்னு அதுல ஈடுபடுற பெருமாளுடைய திருமையணி. எங்கெருமானாலும் கத்தியத்துல சொல்லும் போது முதல்ல பெருமாளுடைய திருமையணியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுடைய திவ்ய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்ற. அகிலேய பிரத்யேக சமஸ்த வஸ்து விலக்கணானம் ஞானானந்தைக ஸ்வரூபா சுவாபிமத நித்திய நிர்வத்தியான ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்கதி சீரா திரவதிக அதிசய அசங்கேய. அதாவது முதல்ல அகிலேய பிரத்யேக ஸ்வரூபத்தை ஆரம்பிக்கிறார், அதுக்கப்புறம் பெருமாளுடைய திவ்ய ரூபா அப்படின்னு திவ்ய ரூபத்தை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அதனால ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் திருமேனியில் தான் ரொம்ப ஊற்றம் காண்பிச்சிருக்கா பெருமாளுடைய திருமேனியில. சுவாமி தேசியம் சொல்றார், திருமங்கி ஆழ்வார் தம்மை ஈஸ்வர விஷயத்திலே தேகாத்மவாதிகளாக அருளி செய்வார் அப்படின்னு. திருமங்கி ஆழ்வார் வந்து பகவானுடைய திருமேனியை பார்க்கும்போது பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தையே நினைச்சே பார்க்க மாட்டாராம், அது வேணா திருமேனியே போரும் அப்படின்னு வரா. இதையே நான் அனுபவிச்சேன் இருக்கேன், இந்த திருமேனி தான் ஆத்மா அப்படின்னு வரா. அதாவது சரீரத்தை காட்டிலும் ஆத்மாங்கிறது வேறானது அப்படிங்கறதா வேதாந்த தத்துவத்துக்கே அடிப்படை முதல்ல இதுதான். ஆனா திருவங்கி அழுவ பெருமாளுடைய திருமேனியை பார்க்கும்போது வேற ஆத்மா கிட்ட முதல்ல இந்த திருமேனியே போரும் அப்படின்னு நினைப்பாராம். கைவிரி கொடிகொண்ட கருத்துடையோன்னு சுவாமி தேசியனும் அதே அபிப்பிராயம் தான். பெருமாளுடைய திருமேனியை ஈடுபடுறது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பெருமாளுடைய திருமேனியில் எப்படி ஈடுபடுறோமோ சாஸ்திரத்தாலேயும் இல்லை பல விதத்தினாலேயும் அதே மாதிரி ஆச்சாரனுடைய திருமணியும் ரொம்ப ஈடுபாடு வேணும். அந்த திருமணியை நல்லா பார்த்துக்கணும், அந்த திருமணியை சேவிச்சுட்டே இருக்கணும், அதை மனசுல நினைச்சுட்டு இருக்கணும், தரிச்சுட்டு இருக்கணும். சுவாமி எம்பெருமானவருடைய திருமேனி பத்தி அழகா சுவாமி தேசியம் ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். உபவீதினம் உத்தகுண்டவந்தம் திரிஜகற்புண்ய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சாஸ்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். உபவீத்தினம் அப்படின்னா யுத்தோபவீத்தம் காத்திருக்கார். ஊர்தகுன்றவந்தம் அப்படின்னு நெத்தியில ஆச்சரியமான திருமண் கீழிருந்து ஆரம்பிச்சு மேலே போகக்கூடிய ஊர்தகுன்றமாக சாதிச்சிருக்கார். திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட ஹஸ்தம் கையில திரிதண்டம் வச்சிருக்கார். இப்படி ஆச்சரியமான திருமணி காசாயேன கிரகீத பீதவசனா தண்டை ஸ்திரிகிரம் வந்தீதா முக்கோல் எழுதியிருக்கார், காசாயம் தரிச்சிருக்கார். அப்படிதான் அனுபவிக்கிறார் சுவாமி எம்பெருமானுடைய திருமேனியானது. சீபெருமூர்த்தில எத்தனை அழகா சேவிக்கிறோமோ, காஞ்சிபுரத்துல எத்தனை அழகா சேவிக்கிறோமோ, திருநாராயணபுரத்துல எத்தனை அழகா இருக்கும் நம்ம சேவிச்சு இருக்கோம், அத்தனை அழகா இருக்க எம்பெருமானாலே நேர வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் இந்த திருக்கோணத்துல இருக்க அந்த திருமேனியில சுவாமி தேசியம் ஈடுபட்டிருக்கார். அதே மாதிரி சுவாமி தேசியனுடைய திருமேனி ஆச்சரியமான திருமேனி. திருவேந்திபுரத்துல சேவிக்கலாம், தூப்புல சேவிக்கிறோம், இன்னும் பல திவ்யதேசங்கள்ல தேசிய திருவாணி சேவிக்கும் போது ரொம்ப அத்தியாசரியமா இருக்கு. ஆனா என்ன கேட்டா சுவாமி எம்பெருமானார் யதிராஜர் சன்னியாசி வேஷத்துல சுவாமி தேசியன் பரம கிரகஸ்தர். ஆனா கிரகஸ்த வேஷத்துல இவருடைய வெள்ளையான வஸ்திரம் இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். சசங்க சக்கர லாஞ்சனா சதூர்த குன்ற மண்டிதா சகண்ட லக்ன சத்துல செனர்க பத்மமாலிகா சிதாந்தனீய சூத்தனீய யக்ன சூத்திர சோபிதா மமாவிரத்து மானசே குருஸ்ஸ வேங்கடேஸ்வர சசங்க சக்கர லாஞ்சனா. சங்க சக்கர அடையாளம் திருக்கைகள்ல சதூர்த்த குன்ற மண்டிதா ஊர்த்த குன்றம் எப்படியானால் திருக்கைகள்ல
கையில கீழேந்து ஆரம்பிச்சு மேல திருமணம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நெத்தியில உட்பட கீழேந்து ஆரம்பிச்சு மேல எடுத்துக்கக்கூடிய திருமணம். சசங்க சக்கர லாஞ்சனா சதூர்த்த கொன்ற வண்டிதா சகண்டலக்க சத்துல சர்க பத்ம மாளிகா. திருக்கழுத்துல துளசி மாளிகையும் பத்ம மாளிகையும் காவலங்கள் தெரிச்சிருக்க சிதாந்தரிய சூத்தரிய ஆத்திரமான தேசி உத்தரியும் இது ரெண்டும் சீதம் வெள்ளவெளியே இருக்கு, பிரகாசமாக இருக்கு. யஜ்ஞசூத்திர வெள்ளேன்னு யஜ்ஞசூத்திரம் போனது. சோதிதா மம ஆவிரத்து மானசேன கிரகஸ்த வேகத்துல சுவாமி தேசிகன் ஆச்சரியமா இருக்காரா, எனக்கு மம ஆவிரத்து எனக்கு அவர் ஆவிர்வாவாக. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய வியாக்கியான உத்ரையை குறித்து ஸ்லோகம் இருக்கு, எம்பெருமானாருடைய வியாக்கியான உத்ரையை குறித்து சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இப்படி எல்லாம் அவளுடைய திருமணி அழக இவர்கள் மனசால நினைச்சு நினைச்சு அனுபவிக்கிறார். பெருமாளுடைய திருமணி அழக மனசால சுமரிச்சா பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு இருக்கு. வேற எதுவும் செய்யாத கூட பரவாயில்ல. ஆபீடாது மௌலி பரியந்தம் பசியதா புருஷோத்தமம் பாத்ததானி ஆசுனச்சி கிம் புனஸ்து உபபாதகம் அப்படின்னு சோனக பகவான் அருள் செய்த ஸ்லோகம். பாடப்பீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் பெருமாளுடைய திருமணியை ஒவ்வொரு அவயவமாக யார் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பாபங்கள்லாம் விலகும். வேற சாஸ்திரங்கள்லாம் படிக்க வேண்டாம். வேற சச்சிதானந்த சொருபம்லாம் படிக்க வேண்டாம். சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாங்கெல்லாம் இருக்கட்டும். இந்த திருமேனி அனுபவித்து தெரிஞ்சாலே போதும், எத்தனை அழகா இருக்காரு. அதே மாதிரி ஆச்சாரியுடைய திருமேனி அனுபவிச்சோம்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும், நமக்கு சகல க்ஷேமங்களும் கிடைக்கும், ஞானங்கள் எல்லாம் பெருகும். அதனால நின் வடிவே அப்படின்னு சுவாமி தேசியம் அழகான திருமேனிய நினைச்சு அதுக்கு பல்லாண்டு பாடுற வாடி நின் வடிவே. அது திருமேனில என்ன கேட்டா தொண்டருகக்கும் துணையடி வாழி ஒருவர் கொண்ட முகம் வாழி. அதெல்லாம் திருவடியில ஆசிரியப்போம். திருவடியாக பாக்குற சுவாமி தேசியனுடைய வீட்டு வந்த திருக்கோலத்துல அவருடைய திருவடியை அப்படியே நம்ம சேவிச்சிருந்தா அதே சேவிச்சிருந்துக்கலாம் போல இருக்கான். தொண்டர் உகக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அதுதான் தேவை. திருமேனியிலேயே ரொம்ப ரொம்ப தேவையான இடம் திருவடி. ஜெயமந்திரத்துல சொல்லும்போது சிவன் நாராயண சரணோ சரணம் புத்தி அப்படின்னு தான் இருக்கு. நாராயணனுடைய சரணத்துல நான் சரணாகிரி வந்தேன் கூறத்தாழ்வான் சொல்லும் போது ராமானுஜஸ் சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி நாங்களும் உங்களுடைய திருவடியில நாங்கள் கீழ் வந்து சேவிக்கிறோம். தொண்டர்கள்லாம் உகக்கக்கூடிய இடம் எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டானா திருவடிதான். திருவடி மொத்தத்திலையும் எப்படி அப்படின்னு கேட்டானா மாதுஸ்தனாவிவ சிசோர் அமிர்தாயமானோ பிராப்தோ பரஸ்பர துலாம் அதுலாம் தரவுதே அப்படிங்கிறார் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்துல. எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மா அவருடைய பால் கிடைக்கக்கூடிய மார்பு தான் அதுக்கு பரம உத்தேசமா இருக்குமோ, அந்த மாதிரி பக்தர்களுக்கு பெருமாளுடைய திருவடி தான் அத்தனை பரம உத்தேசியமா இருக்குமா. அந்த திருவடியை மாத்திரம் அத்தனை மந்திரத்துல எடுத்து சொன்னதுக்கு காரணம் என்ன, சீமன் நாராயண சரணம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, ஆழ்வாராச்சாரர்கள்லாம் திருவடியே ரொம்ப உகந்து உகந்து பல பாசனங்கள்லாம் பாடுறாளே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுவாமி சாதிக்கிறார். இங்கு தாசபூதன் ஔசித்யாதிசயத்தாலும் அனதிக்கிரமணீயம் சரண கிரகணம் என்கிறபடியே கிருபோத்தம் பகத்வாதிசயத்தாலும் தவாமிருதசந்தினி இத்தியாதிகளில் படியே போக்யத்வாதிசயத்தாலும் திருவடிகளை அவலம்பிக்கிறான். இவ்வர்த்தம் சர்வதா சரணத்வந்தம் தற்பாத கமலா தன்யது மமதே பாதையோ ஸ்திதம் லோக விக்ராந்த சரணோ சரணம் தே விரதம் விபோ சப்ராதுச்சரணோ காடம் சசிய தாமிரதலூதாத சரணோ சுப்ரதிஷ்டிதோ அப்படின்னு வரிசை சொல்ற. எல்லாருமே இதுதான் சொல்றா, திருவடிகள் தான் சொல்றா. மூணு காரணம், ஒண்ணு ஔச்சித்யாதிசயத்தாலும் உச்சிதம் நமக்கு ஏற்ற இடம் எதுன்னு கேட்டா பெருமாளுடைய திருவடி கீழே நாம இருக்கணும் அப்படின்னு தான். தாசபூத்தர்கள் ஆனபடினாலே இல்ல பெருமாளுக்கு முன்னாடி நான் அவருக்கு மேல நிமிர்ந்து நிக்கிறதே நமக்கு பிரசக்தி இல்ல அப்படின்னு அவருக்கு கூடாது. தாசபூத்தர்களுக்கு சரண கிரகணம் தானே முக்கியம், அதனால திருவடி கீழே ஒதுங்கி வருத்திக்கணும் அப்படிங்கறதானே முக்கியம். அதனால ரெண்டாவது அனதிக்கிரமணங்கீக சரண கிரகணம் என்கிறவரையே கிருபோத்தம் பகத்வாதிகேத்தாலும். இன்னொன்னும் பெருமாளுடைய கருணை வரணும், பெருமாளுடைய கருணைக்கு நம்ம பாத்திரமாகணும் அப்படின்னா அப்ப திருவடியை கெட்டியா பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க கருணை வரும். இந்த சரண கிரகணம் இருக்கோ இல்லையோ அதை மாற்ற முடியாது. கருணையே இல்லாதவனுக்கு கூட காலு விட்டு ஐயோ காலு ஊதிட்டானேப்பா அப்படின்னு தோணும் அவனுக்கு. அவனுக்கு கூட கருணையே அடியோடு இல்லாதவனுக்கு கூட கருணையை பிறக்க வைக்கும் அவன் காலங்கள் போய் விழுந்துட்டு வரான். பகவானுக்கோ நிறைய கருணை இருக்கு,
இருந்தா கூட நம்முடைய நிலைமையை பார்த்து நாம் கிருபோத்தம்பகத்துவ அதிசயம், அந்த கருணை நமக்கு வரணும் போது அது வரணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அவனுடைய திருவடியை நம்ம கிரகிச்சுக்கிறோம். அடுத்தது மூணாவது போக்யத்துவ அதிசயத்தாலும் ரொம்ப ரொம்ப பரவம் போக்கியமா இருக்கு. எப்படி வண்டுக்கு தாமரப்பூ பரவம் போக்கியமா இருக்கோ அந்த மாதிரி நமக்கு திருவடி தாமரைகள் பரவம் போக்கியமா இருக்கு. கேசவ நம்பியின் கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு நாச்சியார் பாக்குறோம். பகவான் கண்ணனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம்னா கால் பிடிப்பான். கேசவ நம்பி கால் பிடிப்பான் என்னும் இப்பேறு, சாட்சா லட்சுமி தேவியே பெருமாளுடைய திருமார்புல நித்தியவாசம் பண்ணக்கூடிய லட்சுமி தேவி பெருமாளுக்கு சரண கைங்கரியம் பண்றார் அப்படின்னு இருக்கு. அதனால அது போக்கியம், பரம போக்கியம். பெருமாள் திருவடியில நம்ம கைங்கரியம் பண்றது நம்ம ரொம்ப போக்கியம், கொடுத்து வச்சிருக்கணும், அது ஆனந்தம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதான மூணு காரணத்தினாலையும் அந்த திருவடியை வந்து இவன் அவலம்பிக்கிறான். அருவராச்சாரியர்களும் அதுதான் சொல்ற, லக்ஷ்மண பெருமாள் வந்து காட்டுக்கு போகும்போது அவர் அனுமதி வாங்கிக்கணும். ஸ்ரீராமன் காட்டுக்கு போறார், பெருமாள் சீதாதேவியும் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரோட கூட கிளம்புறார். லக்ஷ்மணனுக்கு தானும் போகணும் அப்படின்னு எண்ணம். அப்போ அது அதுக்காக அவர்கிட்ட போய் கேட்கணும், நானும் உங்க கூட வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னா அவர் ஒத்துக்க மாட்டார். கூட இருந்து அப்பாவுக்கு சுசூஷை பண்ணு, அம்மாவை பார்த்துக்கோ, கௌசல்யா அம்மாவை பார்த்துக்கோ, நீயும் வந்துட்டேனா நான் எப்படி அங்கே இருப்பேன், இவெல்லாம் யார் பார்த்துப்பா. ஆனால் பித்ரு மாத்திர சுசூஷைங்கிறது பிரதானமான பண்ணினால இங்கிருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கோன்னு பெருமாள் சொல்லுவார். அதுக்காக இவரை எப்படியாவது இவர்கிட்டேன்னு அந்த பலனை கேட்டு வாங்கணும். லக்ஷ்மண பெருமாளுக்கு இப்போ தேவை என்னன்னு கேட்டால் திருவடி கைங்கரியம், காட்டில் போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அதுதான். அதுக்காக இது ஒன்று பண்ணிட்டாரன் வங்கியை, இந்த பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து வரால அதை பார்ப்பார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு முடிவு பண்ணிட்டார். சர் பிராது சரணோகாடம் நிபீட்ய குணந்தனா சீதாமுவாச அதியசா ராகவன்ச மகாவிரதம். உடனே பெருமாளுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு பெருமாள் பிராட்டி சன்னிதியில ஒரு வார்த்தை சொன்னார், ராகவன்ச மகாவிரதம். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, எம்மையும் ஐஷன் போறோம், நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு. குருஷ்வமா மனுஷரம் வைதர்மியம் நேர வித்யதே அப்படின்னு அழகா பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிக்கிறார். சரணாகிதி பண்ணி அந்த பலனை கை கையோட பலனை வாங்கிக்கிறார் லக்ஷ்மண பெருமாள். அப்போ லக்ஷ்மண பெருமாள் திருவடியை தானே கிரகிச்சார், திருவடியை கிரகிக்கிறது பரம உபாயம் அப்படிங்கறத அவர் காமிச்சு கொடுத்தார். பரம போக்கியம் அப்படிங்கறத காமிச்சவர் யாருன்னு கேட்டா, தஸ்ய தாமிரதலௌதாத சரணோ சுப்ரதிஷ்டிதோ அப்படின்னு ஆரம்பிச்சு மார்த்தண்டேய மகரிஷி மகாபாரதத்துல சொல்ற ஐதிஹியம் இது. பாண்டவர்களுக்கு ஒரு ஐதிஹியம் சொல்றார், மார்த்தண்டேய மகரிஷி தீர்காயுஷம் இருந்தார், பழைய காலத்திலையும் பெருமாள் சேவித்தார், பெருமாள் கிட்ட வரம் வாங்கிட்டார், பிரளய காலத்திலையும் பெருமாள் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரளயத்துல எங்க பார்த்தாலும் ஜனமா இருக்கும், அதுல இவர் மாத்திரம் இருக்க பெருமாள் சேவிக்கிறவரா, எந்த பெருமாள் இருக்காரு மொத்தம் எங்க பார்த்தாலும் ஜலம் 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 தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படி அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆலமரம் வந்து ஜலத்து நடுவுல, அந்த ஆலமரத்துல ஒரு இலை, அந்த இலையில ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு, ஆச்சரியமான இருக்கு, ரொம்ப சின்ன குழந்தை ஒண்ணு. ஆலமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேடும் உண்டான் அரங்க தரவை நனையான் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இந்த லோகத்தில அது சம்பாரம் பண்ணிருக்கு. இந்த ஜலம் எல்லாம் மொத்தம் அந்த குழந்தையோட வாய்ப்புல போயிருக்கு, ஜலம் ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் லோகங்கள்லாம் எல்லாம் ஜலத்துக்குள்ள இருக்கு, அதெல்லாம் மொத்தம் வீடு வாசல் உட்பட ஒவ்வொரு நகரங்கள் எல்லாம் ஜலத்துக்குள்ள இருக்கு, இது மொத்தமும் அப்படியே இந்த குழந்தையோட வாய்க்குள்ள போயிருக்கு. குழந்தை வாய் திறந்தா பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையா தான் இருக்கு. இவர் இந்த ஆச்சரியத்தை பாக்குற, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு சேவை, இது அவருக்கு மாத்திரம் கிடைச்சது. வடபத்திர சாயி பெருமான் ஆலே ஆலி நிலை பெருமான் அப்படிங்கிறார் நாச்சியார். சோலைமலை பெருமான் தோராபதி என்பருவான் ஆலி நிலை பெருமான் அவன் வார்த்தை இறைக்கின்றது அப்படின்னு. இப்படி வடபத்திர சாயியான என்பெருமான் கரார் விந்தேன பதார விந்தம் முகார் விந்தே விநேசேந்தம் வடச புத்திரச உதயசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. அந்த வடபத்திர சாயி பெருமான் சேவிக்கிறார். அப்ப என்ன பண்ணார்னா, இந்த கதையை அவர் சொல்ற தேவஹூதருக்கு சொல்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நடுவர் சொன்னா, என்ன பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிறார். என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கோயோ, சரணோ சுப்ரதிஷ்டிதோ நேர போய் அந்த குழந்தையுடைய திருவடியை என் தலையில் வச்சுண்டு அப்படிங்கிற தாமிரத்தலவு ரொம்ப மிருதுவா இருக்கான். இந்த பிஞ்சு குழந்தைகளுக்குள் அந்த குழந்தைகளுடைய கால்கள் ரொம்ப அழகா இருக்கும், சிக்க சுவையில இருக்கும், ரொம்ப பிஞ்சா இருக்கும். அந்த சிவந்த திருவடிகளுக்குள் சர சுஜா தமிழ் ரத்தாபிஹி அங்குலி அலங்கிருதம்
சின்ன சின்னதா சிவப்பு பொத்தி வச்ச மாதிரி விரல் நல்லா இருக்கும். அதுக்கு பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் அப்படின்னு பத்தி பதித்து தலை பெய்தார்போல் எங்கும் பத்து விரல். எப்படின்னா முத்தும் மணியும் வைரமும் நண்பனும் தட்டி பதித்து தலை பெய்தார்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சரியமான அங்குலிகள் விரல்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன திருவடிகளை என் தலையில வச்சிருந்தேன். அப்படிங்கிறார் இவர் ஈடுபட்ட இடம் அந்த குழந்தைகிட்ட போக்கியத்வாக்கு சேர்த்தனாலே. அதனால பரம போக்கியமாகவும் பரம உபாயமாகவும் இந்த திருவடிகள் தான் ஆக முடியும் அப்படிங்கறதுனால அந்த துவயமந்திரத்தை சீமன் நாராயண சரணவ் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் இங்கேயும் ஆச்சாரியனுடைய திருமையில திருவடிகள் தான் சிஷ்யனுக்கு பரம உத்தேசம். அந்த திருவடியே சேவிச்சுட்டு இருக்கான். ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொல்லும் போது திருவடியே பார்த்துட்டு இருந்தார்கள். புரிஞ்சுதா அப்படின்னா விஷயம் புரியுதோ இல்லையோ, இந்த திருவடியை பார்க்கறது பரமானந்தன் புரிஞ்சுது அவனுக்கு, அதே பார்த்துட்டே இருந்தான் அவன். அந்த மாதிரி தொண்டருகக்கும் துணை அடிவாழி அதனாலே சீமன் ராமானுஜஸ்ரீ தரணோ சரணம் பிரபத்தி அப்படின்னார் கூடத்தாழ்வன். ராமானுஜஸ்ரீ தரணோ சரணம் பிரபத்தின்னு சொல்லும் போது சீமத்தை ராமானுஜாயன் மகா அப்படின்னும் பெரியவர்கள் சில பேர் சொல்லுவார். இது துவய மந்திரம் ஆகுது. ராமானுஜர் ஸ்ரீமதே நாராயணன் மகான் சொல்ற மாதிரி ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகான் அப்படின்னு சேர்த்து மனத்துக்குள்ள சொல்லிக்கலாம் அப்படின்னு. தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடம் உம்முடைய திருவடி. அந்த திருவடி வாழி அந்த திருவடிக்கு பன்னாண்டு தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி. அடுத்தது முகம் திருவாய், அதுல தூ முருவல் அழகான ஒரு முருவல். ஒரு புன்னகையோட இருக்கான். இப்போ நாம சேவிக்கலாம் திருவந்திபுரத்திலயும் தூப்புலையும் தேசியனை சேவிச்சோம்னா சிரிச்சின் இருக்க சுவாமி தேசிய ஸ்ரீரங்கத்துல நம்பர் மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்க. அந்த மாதிரி தூ முருவல் தூய்மையான முருவல் ரொம்ப நல்லா ஆறு வாய் ஊட்டி சிரிச்சா அதுவும் நல்லா இருக்காது. இல்ல சிரிக்காமே உம்முன்னு இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. ஒரு அழகான முருவலோட கூட இருக்காளா புன்னகைன்னு சொல்றாரு. அது ரொம்ப தூய்மையா இருக்கு அப்படிங்கிற நமக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும்படி இருக்கான். அது நீ தூமுருவல் கொண்ட முகம் வாழி அப்படிப்பட்ட திருமுகம். முகம்னா வாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், இல்லாத முகம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அந்த முருவல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. பெருமாள் சிரிச்சார்னா ஏதாவது அர்த்தம் இருக்க முடியும். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் சிரிச்சார் சுவாமி தேசிகன். ரங்கநாச்சியார் சிரிச்ச முகத்தோட இருக்கார். ஸ்ரீரங்கத்திலே உதாரணத்துக்கு சொன்னேன், பொதுவா வந்து தாயார் எங்கேயுமே சிரிச்ச முகத்துல இருக்கார். அப்ப அவர் எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறார்? சிரிச்சா ஏதோ அர்த்தம் இருக்கும் இல்லையோ. வீதியில எப்படி நம்ம போயிட்டு இருக்கோம், எதிர்க்க ஒருத்தர் வர அவர் நம்மளை பார்த்து சிரிச்சா நம்ம ஏதோ அர்த்தம் இருக்கு. ஒன்னு அவருக்கு நம்ம முன்னாடியே தெரியும் அப்படின்னு அர்த்தம், இல்ல வேற ஏதோ பரிகாசமா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் பார்த்து போனாலும் இல்ல, நம்மளை பார்த்து சிரிச்சாருன்னா நம்மளும் பதிலுக்கு சிரிப்போம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு அப்புறம் யோசிச்சுக்கலாம், அதுல சிரிச்சுப்போம். இப்ப தாயார் சிரிக்கிறார், நம்மளை பார்த்து சிரிக்கிறார், நான் எதுக்காக சிரிக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாவே ஜாத சோகம் ஜனனி மயோரே கலக்ஷ்யம் தயாயா தத்தோ யுஷ்மத் பரிஜன தயா தேசிகே தத்வம் கிந்தே பூய பிரியமிதி கிள மேரவத்ராபிபாசி மேரவத்ராபிபாசி சொன்னையோ சிரிச்சிருக்கியே. நம்ம பார்த்து தாயார் கேட்கறாரா, கிட்டே பூய பிரியம் உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்கறா. நீ என்ன வேணும், நீ வந்திருக்கியே உனக்கு என்ன வேணும், இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாரா. இன்னும் என்ன வேணும்னா இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் தாயார் நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னா மாதா தேவி துமசி அவர் தான் நமக்கு அம்மாவாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. தாயார்னா நான் சொல்றோம் வைஷ்ணவ பரிபாஷையில தாயார் அப்படின்வா, தல்ல அம்பார் அப்படின்னா அம்பான தாயார் தான் இருக்கும். அப்போ மாதா தேவி துமசி நீர் தானே எங்களுக்கு தாயாராக இருக்க, எங்களுக்கு அம்மாவா இருக்க. அம்மாவா இருந்தா அம்மா என்னென்ன கொடுப்பாரோ, அம்மா சரீரத்துக்கு வேண்டிய க்ஷேமங்கள் என்னென்ன கொடுக்கறாரோ எல்லாத்தையும் நீர் கொடுத்துருக்காரு. ஆத்மாவுக்கு கொடுக்குற சரீரத்துக்கு அம்மா பால் கொடுக்குறா மாதிரி ஆத்மாவுக்கு நீர் சைத்தன்யத்தை கொடுத்துருக்கீங்க, பால் கொடுத்து வளர்க்கறாரு. இன்னும் சரீரத்தை போஷணம் பண்ற மாதிரி ஆத்மாவை பக்தியை கொடுத்து நீர் போஷணம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் கொடுக்கல. மாதா தேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமே, பகவான் வாசுதேவன் எங்களுக்கு அப்பா, அப்பாவா இருந்து என்னென்ன க்ஷேமம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். ஜாத சோகம் ஜனனி வயோ ரேக லட்சியம் தயாயா. என்னாச்சு கேட்டா, நான் குழந்தை ஆயிட்டேன், எங்க அம்மாவாவும் பகவான் அப்பாவாவும் இருக்க, நான் குழந்தையா இருக்க, இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எல்லாம் எப்படி சகல க்ஷேமங்களும் செய்வாளோ அந்த மாதிரி
சகல க்ஷேமங்களும் எனக்கு நீங்க வந்து செஞ்சு வச்சிருக்கோங்க, ஒன்றும் குறவு கிடையாது. உங்களுடைய கருணா கடாட்சத்துக்கு நான் பார்த்த மாத்திருக்கேன். அதுக்கு மேல எங்க ஆச்சாரியர்கள்லாம் வந்து சரணாகதி அப்படின்னு பண்ணி வச்சு உங்ககிட்டயே என்ன ஒப்படைச்சுட்டேன். நீ கிடையாது, நீ பகவானை சேர்ந்த தாசன் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லாத, பகவானை சேர்ந்த தாசன் அப்படின்னு ஆத்மசமர்ப்பணம் பண்ணி, நரசமர்ப்பணம் பண்ணி, பல சமர்ப்பணம் பண்ணி அவர்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டா. இந்த ஆத்மாவை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒப்படைச்சுட்டா. இன்னும் எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, உங்களையே மொத்தமும் சேர்ந்தவன் ஆயிட்டேன், இத்தனையும் ஆயிப்போச்சு. இப்போ தாயார் தான் இது மொத்தத்தையும் பண்ணியிருக்காரு. தாயார் தான் அம்மாவா இருந்திருக்காரு, இவர் அப்பாவா காமிச்சு கொடுத்துருக்காரு, அவர் தான் வந்து ஆத்ம ஸ்வீகாரம் பண்ணியிருக்காரு, எல்லாம் இருக்கு. இப்போ தாயார் நம்மளை பார்த்து மறுபடியும் சேவிக்கும் போது கேட்கறாரா, இன்னும் என்ன நான் பண்ணணும், கிந்தே பூய பிரியம், இன்னும் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பகவான் கிட்டேயே மொத்தத்தையும் ஒப்படைச்சு பகவானே ஏற்றிருந்தாச்சுன்னா இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு? அப்போ நேரம் வர அவர் சிரிக்கிற என்ன கேட்டார்னா, இங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் என்ன வேணும் இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வேடிக்கையாக கேட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கான் அந்த சிரிப்பு. அதுதான் தூ முருவல், தூய்மையான முருவல். இப்போ சுவாமி தேசிகரும் அந்த மாதிரி தான் கேட்கிறார். தூப்புல்ல இல்லை திருவேதபுரத்தில் முதலான திவ்ய விஷயங்கள்ல சுவாமி தேசிகன் திருமையில் இல்லை சிரிச்சு திருக்கோலத்தில் இருக்கார். அவன் நம்ம கிட்ட இதுதான் கேட்கிறார், கிந்தே பூய பிரியம், உங்களுக்கு என்ன வேணும்? எத்தனையோ கிரந்தங்கள்லாம் பண்ணியாச்சு, ஆச்சரியமான ரகசிய கிரந்தங்கள்லாம் ரகசிய பரம்பரை விடாம இருக்கணுங்கிறதுக்காக திருக்கோட்டியூர் நம்பி பகவத் ராமானுஜருக்கு எந்த அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரோ, அந்த பகவத் ராமானுஜர் மணப்பள்ளி ஆச்சாருக்கு எந்த அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணாரோ அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ணவர் சுவாமி தேசிகன். இது பரம உபகாரம். சுவாமி தேசிகன் இந்த கிரந்தங்கள்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் சரியா கிடைக்காது, கோணமான ஏதாவது கிடைச்சிருக்கும். அப்படி இல்லாமல் அதை தேக்கி வச்சு அந்த அர்த்தங்களை ரொம்ப ரொம்ப பரம கருணையினாலே வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் யாம் இதற்கன் அப்படின்னு ஆச்சாரியர்கள் மனசுல என்ன எழுதினாலோ அதை நான் உங்களுக்காக ஓலையில எழுதியிருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். ரகசிய அர்த்தங்கள் கிடைச்சிருக்கு, வேதாந்த அர்த்தங்கள் கிடைச்சிருக்கு, சாஸ்திர அர்த்தங்கள் கிடைச்சிருக்கு, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நிறையா கிடைச்சிருக்கு, திவ்ய பிரபந்தங்கள்லாம் நிறையா கிடைச்சிருக்கு, பாசுரத்துக்கு அர்த்தங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இத்தனையும் சுவாமி தேசியம் நமக்கு பண்ணி சரணாகதியும் நம்மளை பண்ண வச்சு மொத்தம் முடிச்சுட்டு சிந்தே பூய பிரியம், இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். சுவாமி தேசியனுடைய அவதாரம் பூர்ணமான ஒரு அவதாரம், அதுக்கு மேல குறைங்கிறதே கிடையாது. இனிமேல் சேத்தனுக்கு வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா எல்லாம் அங்க இருக்கு. குறையொன்றும் இல்லாத ஒரு அவதாரமானபடினால நமக்கு ஒன்றும் குறைவில்லை, க்ஷேமம்தான் அப்படிங்கறத காமிக்க முடியாத நம்மளை பார்த்து சிரிக்கிறாராம். நாமளும் கை கூப்பி இருக்கிறத தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சிரிப்பினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், இத்தனை நம்ம பண்ணியிருக்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். தொண்டருகும் துணையடி வாழி இன் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி யாக்கியாமுத்திரைகள், அடுத்து யாக்கியாமுத்திரைகள், அடுத்து அந்த கைகள் திருக்கைகள், அதுல யாக்கியாமுத்திரையோட இருக்காரா? நாம தேசியன் திருமையில ஒரு கையில வியாக்கியான முத்திரை, இன்னொரு கையில புஸ்தகம், இப்படியாக தேவை சாதிக்கிற ஓலைச்சூடி கையில வச்சிருந்த ஓலைச்சூடியில பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கும். திருமணியில பார்த்தா இப்ப சேவிக்கலாம், அசாதோ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கும். வேதாந்தத்தை நமக்கு உபதேசம் பண்றவராக, கையில ஓலைச்சூடி வச்சுன்னு வேதாந்தத்தை உபதேசம் பண்றவராக, இந்த பக்கம் வியாக்கியான முத்திரையோட நமக்கு தேவை சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன். அதனால அந்த திருவடிக்கு முதல்ல பாடின்னு பல்லாண்டு பாடினார், அப்புறம் திருமுகத்துக்கு பல்லாண்டு பாடினார், அதுக்கப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய வியாக்கியாமுத்திரை, வியாக்கியாமுத்திரை அந்த வியாக்கியான முத்திரைக்கு பல்லாண்டு பாடுறார். இப்போ வாழி வியாக்கியாமுத்திரை அப்படின்னு, ஏன்னா அந்த வியாக்கியான முத்திரையினால்தான் நமக்கு எல்லாம் வியாக்கியானம் மாறுது, நமக்கு எல்லாம் புரியுறது, இல்லாட்டா நமக்கு எதுவும் புரியாது. அதையே சிவிச்சுருக்கோம், உபநிஷத் அர்த்தம் காஞ்சிபுரத்துல பகவத் ராமானுஜர் வியாக்கியான முத்திரையோட சேவை சாதிக்கிறார். அங்க போனா சேவிக்கலாம், அததான் சுவாமி சேவிச்சுட்டு இந்த ஸ்லோகம் பண்ண. வியாக்கியான முத்திரைக்கு ஒரு அர்த்தம் இருக்கான், அவர் அர்த்தத்தை சொல்றாரு.
இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு முன்னாடி இப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணாரா, அந்த உபனிஷத்து அப்படின்னு சமுத்திரம் மாதிரி இருக்க, அதுல மறைஞ்சு இருக்கிற பொருளை எடுக்கிறாராம். உள்ளுக்குள்ள அலைஞ்சு மறைஞ்சு இருக்கிற பொருளை எடுக்கும்போது சூக்ஷமான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜலத்துக்குள்ள சூக்ஷம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கிறது எப்படின்னா விரலால் எடுப்போம், கையால மொத்தம் அலைஞ்சு எடுக்க மாட்டோம், விரலால பார்த்து எடுக்கிற மாதிரி உபனிஷத்துக்கள்ல நிகூடமாக உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற அர்த்தம் எது அப்படிங்கிற நன்னா துளசி துழாவி பாய்த்து அந்த அர்த்தத்தை இந்த ரெண்டு விரலால எடுத்தாராம். மார்புக்கு நேரம் அவர் கைகளை வச்சுட்டு இருக்காரு. நாம முன்னாடி போய் கை கூப்பினோம்னா நம்ம மனசுக்குள்ள அந்த அர்த்தத்தை அப்படியே வச்சிருவோம். அவர் நாம படிச்சு புரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ அந்த வியாக்கியான முதலியை பார்த்தோம்னாலே அவர் பட்டுதான் அந்த மனசுக்குள்ள இந்த அர்த்தத்தை வச்சுடுவாரா. ஒரு விஷயத்த ஒரு ஜலத்துக்குள்ளே இருக்கிற ஒண்ணு எடுத்து அப்படியே செவத்துல பதிய வைக்கிறாள் எப்படியோ அந்த மாதிரி உப்பழகத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்து நம்ம மனசுல பதிய வைக்கிறாரா. சித்தேரி வேஷ எதுவும் அல்பதியாம் அல்பதியாம் இல்லட்டா நாம அலஞ்சி எடுக்கணும் அந்த அர்த்தத்தை, அது நம்மளால முடியாது. அதனால அவரை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். பசியேமா நாங்க அதைதான் சேவிக்கிறோம். இதனால வியாக்கியான முத்திரை அதே சிகிச்சுட்டே இருக்கும், அப்படியே கண் குத்தாமல் அதே சிகிச்சுருக்கும். வியாக்கியான மந்திரி எப்படி கேட்டா, இந்த ரெண்டு விரல்களும் சேர்ந்து இருக்கா, ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும், அடுத்த மூணு விரல்களும் மொத்தம் அப்படி கொஞ்சம் விரிஞ்சும் கொஞ்சம் சேர்ந்தும் அப்படி இருக்கா, அது வந்து தாமரப்பூ பாதி மலர்ந்த மாதிரி அழகா இருக்கான். உன்னெத்ர பத்ம சுபகாம், தாமரப்பூ மாதிரி ஆச்சரியமான சேர்க்கைகள், அது தாமரப்பூ மலர்ந்த மாதிரி. உபதேச முத்ரா முத்திரையை அதையே சேவிக்கிறேன். ராமாவனுடைய உபதேச முத்திரையை சுவாமி தேசிகன் செய்கிற ஸ்லோகம் இது எப்படின்னா, நகரஸ்மி ஜாலையே அந்தர்நிலீனம் அபதீய தபோமதீயம் விஜான சித்திரம நகம் தேவதித்தே வியாக்கியானகே நிரசிகேன என்ன கேட்டா, ஒரு சித்திரம் வரையறாரா, அவ சித்திரம் வரையறா என்ன பண்ணுவா, நல்லா பிரகாசத்தை வெளிச்சத்தை நல்லா போடுவா. போட்டு அந்த இடத்துல சித்திரம் வரையறதுனா தூரிகையை கையில எடுத்துக்கும் போது அப்போ கையினால பிடிக்க கூடாது, தூரிகையை விரலினால பிடிச்சுதான் சித்திரம் வரையணும். மொத்தம் உள்ளங்கையினால சேர்த்து வச்சு சாதம் சாப்பிட்ற மாதிரி அதை இருக்கக்கூடாது. அதனால விரலினால பிடிச்சு வச்சு எப்படி ஒரு சித்திரம் வரையறாளோ அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய நக ரஸ்மி ஜாலைகி, தன்னுடைய திருவடி நகம் இருக்கும் இல்லையோ, இந்த திருவடி நகம் பிரகாசத்தினாலே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் முதல்ல போகடிச்சு பிரகாசம் ஆக்கிக்கிறேன். அவர் திருவடியை நாம சேவிக்கிறோம், சேவிச்சோம்னா நம்ம மனசு சுத்தமாயிருது. அதுக்கு முன்னாடி உள்ள இருட்டா இருந்தது, அந்த இருட்டு போகும்போது அதை சுத்தமாக்கிக்கிறாம். நக ரஸ்மி ஜாலைகி அந்தர்நிலீனம் அபனீய தமோமதீயம், மனசுல இருக்கக்கூடிய இருட்டை போக்கடிச்சு வெளிச்சத்தை உண்டாக்கினார். விஞ்ஞான சித்திரம், விஞ்ஞான சித்திரம்னு ஒரு சித்திரம் வரையறார், ஒரு படம் வரையறார். அனகம் அழகான ஒரு சித்திரம், ஞானத்தை கொடுக்கறான்னு அர்த்தம். வச்சித்தே என் மனசுல அந்த விஞ்ஞான சித்திரத்தை வரையறாராம். வியாக்கியான கேலி ரசிகேன கரம்புஜேன, அந்த கரத்தினாலே எப்படி கை விரல் நுனினாலே வரையறாளோ அந்த மாதிரி விரல் நுனினாலே வியாக்கியானம் அப்படிங்கிற வியாக்கியான முத்திரையினாலே அப்படி எடுத்து என் மனசுல அந்த ஞானம் அப்படிங்கிற சித்திரத்தை அவர் வரையறார். அவர் அனுகிரகத்தினால எனக்கு வந்திருக்கு ஞானம் அப்படின்னு அர்த்தம், அவர் வரைஞ்சிருக்கார் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம மனசுலையும் ஞானத்தை, நம்ம மனசுல ஒண்ணுமில்லாத இந்த மனசுலையும் ஞானத்தை வரையணும் அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு உபயோகத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நம்ம மனசுல புரிந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வியாக்கியான முத்திரா, இந்த உபதேச முத்திரா நமக்கு ஆச்சாரியர்கள் சுவாமி நம்மாழ்வாருக்கும் உபதேச முத்திரை உண்டு, அந்த மாதிரி பகவத் ராமானுஜருக்கும் உபதேச முத்திரா, அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசியனுக்கு உபதேச முத்ரா. இந்த மூணு இடத்துல உபதேச முத்ரா அழகா நாம சேவிக்க முடியும். பகவத் ராமானுஜருக்கு காஞ்சிபுரத்துல, நம்மாழ்வார் ஆழ்வார் திருமேனிலேயே சேவிக்கலாம், சுவாமி தேசியனுக்கு பல ஊர்களிலேயும் உபதேச முத்ரை தான் நம்ம சேவிக்க முடியும். இந்த மூணு உத்தமமான ஆச்சாரியர்களுக்கும் இந்த மூணு உபதேச முத்திரை இருக்கும் இல்லையோ, அதை நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா அதுதான் நமக்கு விஞ்ஞான சித்திரத்தை எழுத முடியான ஒரு உபதேச முத்ரை, நம்ம மனசுல ஞானத்தை கொடுக்கும். அவளுடைய திருவடி, அவளுடைய இந்த திருக்கைகள், இந்த பாசுரத்துல சொன்னது அது அடியற்றி தான். சுவாமி தேசியன் ராமானுஜர் கிட்ட என்ன சொன்னாரோ
அதேதான் இப்ப தேசிய விஷயத்துல அவருடைய திருக்குமாரர் சொல்றார். தொண்டருக்கும் துணையடி வாழி திருவடி சொன்னார். அவர் அந்த நாகசையேஷ நவீனாம் நகரத்து ஜாலைகி அப்படின்னார். திருவடி திருக்கைகள் ரெண்டு வச்சுக்கலாம் அங்க. அப்படியாக இப்போ உபதேச முத்திரை அதுல வந்து அதுக்கு பல தாற்பயங்கள்லாம் சொல்றான். இந்த உபதேச முத்திரைக்கு ஏன் இப்படி வச்சிருக்கா உபதேச முத்திரைனா, இந்த ஆள்காட்டி வரல் அப்படிங்கிறது பரபிரம்மம், ஆள்காட்டி வரல்ங்கிறது ஜீவாத்மா, கட்ட வரல்ங்கிறது பரபிரம்மம். ஏன்னா விரல் வெள்ளை கட்ட வரல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது பரபிரம்மன் தான் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, பரபிரம்மங்கிறவர்கள் கட்ட விரல்காரர், கட்ட விரல் அளவினான்னு ஒரு திருநாமே இருக்கு பரபிரம்மத்துக்கு. அதாவது யோகிகளுடைய ஹிருதயத்துக்குள்ள பரபிரம்மம் இருக்கார் இல்லையோ தியானத்துக்கு, அவர் கட்டவரல் அளவு திருவடி எடுத்துதான் இருக்காரா அவர். அதனால அவருக்கு அப்படி ஒரு திருநாமம் அங்குஷ்ட மாத்திரன் அப்படின்னு திருநாமம். அங்குஷ்ட மாத்திர புருஷவ மத்திய ஆத்மனிதி ஈசானோ பூத பவ்யசிய ததோ நவிஜுகுத்ஸதே அப்படின்னு கட்டோபனிஷத். அங்குஷ்ட மாத்திர புருஷன், கட்டவரல் அளவினான புருஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த கட்டவரல் அளவுங்கிறது பகவானை குறிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்ன திருவணி எடுத்துட்டு இவர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்காங்க அப்படிங்கிறது. கட்டவரல்ங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறது. இது கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் இருக்கும் இல்லையோ, அதுக்கு ஆள் காட்டி விரல், ஆளை காட்டுற விரல், நான் அப்படின்னா நீ அப்படின்னா ஆளை காட்டுறது இதுதான். அதனால ஜீவாத்மாவை காட்டுற அப்படின்னா அது ஜீவாத்மான்னு வச்சுக்கலாம். கட்டவரல்ங்கிறது பரமாத்மாவை குறிக்கிற அப்படின்னா அது பரமாத்மான்னு வச்சுக்கலாம். ஆள் காட்டி விரல்ங்கிறது ஜீவாத்மாவை காட்டுற அப்படின்னால அது ஜீவாத்மாவை சொல்றதுன்னு வச்சுக்கலாம். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் தனித்தனியா இருக்கு, இது வேற அது வேற. ஆனா என்ன பண்ணணும் கேட்டா, இந்த உபதேச முத்திரையில அந்த ஆள் காட்டி வரல மடக்கி இந்த கட்டவர்களோட சேர்ப்பான். அதனால இந்த ஜீவாத்மாவை மடக்கணும், வணக்கி வணக்கி அந்த தலைமுனியை வச்சு இந்த பரமாத்மாவுடைய திருவடியில அது விதை பண்ணணும். இப்படியானா அந்த ஆள் காட்டி வரல் வணங்கி கட்டவர்களோட சேர்றதோ, அது மாதிரி ஜீவாத்மா தலை வணங்கி இந்த பரமாத்மாவுடைய திருவடியோட சேரணும். அதுதான் காமிக்கிறாளாம். மற்ற மூணு வரல் இருக்கு இல்லையா, அந்த மூணு வரல் இப்படி நீட்டின் இருக்கா, அது எட்டுங்கிறது காமிக்கிறது. எட்டுனா திருவஷ்டாட்சரம், திருவஷ்டாட்சரத்தினுடைய தத்துவம் இது. எட்டு இப்படிதான் எண்ணுவான். அதாவது வேதத்துல ஒன்று ரெண்டு மூணு என்ற வழக்கம் கையில் உண்டு. அது வந்து அதுல எட்டு தானே எண்ணும் போது முதல் அஞ்சு கை மடக்கி எண்ணும், விரல்களை மடக்கி எண்ணணும். அடுத்த அஞ்சு விரல்கள் நீட்டி எண்ணணும். அதில் மூணு விரல் நீட்டினா எட்டு, ஒரு விரல் நீட்டினா ஆறு, ரெண்டாவது விரல் நீட்டினா ஏழு, மூணு விரல் நீட்டினா எட்டு, அப்படி கிடக்கு. நாலு விரல் நீட்டினா ஒன்பது அப்படின்னு கிடக்கு. அதனால இந்த எட்டுங்கிறது திருவஷ்டாட்சரம். திருவஷ்டாட்சரத்தை சொல்லிக்கோ, அது அர்த்தத்தை பாரு. ஜீவாத்மாவை வணக்கத்தோடு கூட பரமாத்மாவோட சேர்த்து விடு, அவரை வந்து சரணாகதி பண்ணு அப்படிங்கிறது தான் இதனுடைய பரம தாற்பயம். இந்த வியாக்கியான உத்தேவியுடைய பரம தாற்பயம் இதுதான் அவர் சொல்ற. இதுதான் நம்ம மனசுல புரிய வைக்கணும். இதை வந்து அவ வந்து இந்த மாதிரி ஒரு அபிநயம் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். நாம சேமிச்சோம்னா அவ கருணா கடாட்சத்தினால நம்ம மனசில் புரிய வைப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியான முத்திரை, பரம அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு வியாக்கியான முத்திரை இது. தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தூமுருவல் கொண்ட முகம் வாழி வாழி வியாக்கிய முத்திரக்கை வன் திருநாமமும் வாழி. அடுத்தது வன் திருநாமும் வாழி, வண்ணா வண்ண வள்ளல் தன்மை மிக்க அப்படின்னு அர்த்தம். வன்மை அப்படிங்கிற பெருமாளுக்கு இருக்கு, பெருமாளையும் வண்ணு சொல்றது உண்டு, ஆச்சாரியர்களையும் வள்ளு சொல்ற வண் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆதிவன் சடகோப சுவாமி, சீவன் சடகோப அப்படின்னா சொல்றோம் இல்லையோ, வள்ளல் தன்மை அதிகம். உதார பாவத்தோடு கூட நமக்கு பல விஷயங்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன அர்த்தம். வன் திருநாமமும் வாழி, சுவாமி தேசியனுடைய திருநாமம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு அவருடைய திருமேனில இருக்கக்கூடிய திருமண் காப்பு இருக்கும் இல்லையோ, அதுக்கு திருநாமம் அப்படின்னு பெயர். ஊர்தகுண்டத்தை பத்தி பாடுற வழக்கம், ஆச்சாரிய திருவையில் இருக்க ஊர்தகுண்டத்தை, பெருமாள் திருவையில் இருக்க ஊர்தகுண்டத்தை பத்தியே கூட தாழ்வாரெல்லாம் பாடியிருக்கார். அந்த மாதிரி ஆச்சாரிய திருவையில் இருக்க ஊர்தகுண்டத்தை பத்தி சுவாமி தேசியன் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இங்க தேசியன் திருவையில துவாரச ஊர்தகுண்டம் அழகா, அதுக்கு நாமம்னு பெயர். நாமம்னா கேசவாதி நாமங்களை சொல்லி அந்த திருமண் எட்டுக்கிற அப்படின்னா அதுக்கு நாமம் அப்படின்னு பெயர். அதுவே திருமண் ஒரு வித மண்ணா எடுத்து எட்டுக்கிற அப்படின்னா அதுக்கு திருமண் அப்படின்னு பெயர். அது எட்டுனா ஒரு ரக்ஷா, ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ரக்ஷையான அப்படின்னா அதுக்கு காப்புன்னு பெயர், திருமண் காப்பு அப்படின்னு பெயர். அந்த துவாதச ஊர்தகுண்டங்கள் இன்னும் தலையில உச்சியில ஒன்று சேர்த்தா பதிமூணு, அது பதிமூணு ஊர்தகுண்டங்களும் எப்படி எட்டுக்கணும், அதை எந்த மண்ணை உபயோகிச்சு எட்டுக்கணும், எந்த ஆகாரத்தில் எட்டுக்கணும், எத்தனை நீளம், எத்தனை இன்ச்சு நீளம், எத்தனை இன்ச்சு அகலம், எப்படி கீழே வளைஞ்சு மேலே வந்திருக்கணும், இது மொத்தத்தையும் சுவாமி தேசியம் தான் சாதிச்சிருக்க.
பாஞ்சராத்திர சமிதிகள் இருக்கிற விஷயம் இது. அதையெல்லாம் சுருக்கி கொடுத்த ஒரே ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசியன். இதுக்காக ஒரு பக்கம் இல்ல, ரெண்டு பக்கம் இல்ல, சுவாமி தேசியன் கிட்டத்தட்ட 20-30 பக்கம் இதுக்காக சாதிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான புத்தகம் அது. ஊர்துகுன்ற தாரணா அதிகாரம் அப்படின்னு சச்சரித்த ரக்ஷையில திருமண் எங்கேருந்து எடுக்கணும், இதுக்கு மந்திரங்கள்லாம் என்ன, நாமங்கள்லாம் எந்தெந்த இருக்கிற, இது மாதிரி நாமங்கள் சொல்லணும், இதெல்லாம் அவசியம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்காக சுவாமி தேசியன் பாடுபட்டு அருள் செய்த விஷயம். இன்னொரு சுலபமான வழிக்கு அவர் திருமணியில் அதை சேவிச்சா போதும், அவர் எப்படி எட்டு அப்படிங்கிறது சேவிச்சாலே போதும். சுவாமி தேசிகன் தாமே செய்த திருமேணி தான் திருவேந்திரபுரத்தில் எழுதியிருக்கார். தாமே பிரதிஷ்டை பண்ண ஒரு திருமேணி, தானே சில்பசாஸ்திரத்தில் நிபுணரான அப்படின்னால அவரே ஒரு மேனியை உண்டாக்கி அவரே அதுல வந்து ஐக்கியமாயிருக்கார். இதாவது சன்னிதான் அந்த திருமேணியில் பார்த்தா இன்னைக்கும் ஆச்சரியமா 12 குன்றத்தோடு கூட அவர் சேவை சாதிக்கிறார். துவாதச ஊர்து குன்றத்தோடு கூட. அதனால அந்த ஊர்து குன்றத்துக்கு பல்லாண்டு, அதுதான் எங்களுக்கு பல விஷயங்களும் சொல்லி கொடுக்குறது. ஆனா நாங்களும் எப்படி திருமணம் எட்டுக்கணும், திருமணனுடைய பெருமை என்ன அப்படிங்கறதெல்லாம் இது மொத்தத்தையும் அதிகாரங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. சச்சரித்திர கட்சியில சுவாமி தேசியன் சாதிச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவருடைய திருமணியில் இருக்கிற திருமணையும் எங்களுக்கு நேரம் சொல்லிக் கொடுக்குறது. நேரையே சேவிச்சிருக்க குமார வரதாச்சாரியா, நாமெல்லாம் வந்து இப்ப இருக்கிற திருமணியில் சேவிக்கிறோம். அவர் விபவ திருமணியில சேவிச்ச, நாம அச்ச திருமணியில் சேவிக்கிறோம். அப்போ வன் திருநாமமும் வாழி, அப்போ அதுக்கு பல்லாண்டு பாடணும் முதல்ல. அதனால்தானே இப்போ அடிப்படை விஷயமே திருமணம் எட்டுக்கிறது தான். குழந்தை இல்லைன்னு ஆரம்பிச்சு முதல்ல திருமணம் எட்டுக்கிறது தான் முதல் ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்ப அடிப்படையான விஷயம் அது மாத்திரம் இல்ல, எல்லா கர்மங்களுக்குமே பெருமை ஆனப்புறம் என்ன கேட்டனா திருமணம் இல்லாம இருந்தா பாடு நெத்தி பாடு நெத்தி, அது ஒண்ணுமே கிடையாது. திருமணம் இல்லாம எந்த காரியமும் செய்யக்கூடாது, சந்தியாவதனம் பண்ணக்கூடாது, திருவாராதனம் பண்ணக்கூடாது. அழகா சொல்ற கடைக்கு போகும் போதும் கூட, ஆற்றுல படுத்துன்னு தூங்கும் போதும் கூட திருமணம் இல்லாம இருக்கக்கூடாது. திருமணம் இல்லாம படுத்துன்னு தூங்கக்கூடாது. ராத்திரி ஸ்நானம் பண்ண வேண்டியதா திருமணம் எடுத்துக்கணும். கடைக்கு போனா போ திருமணம் எடுக்கணும், ஆஃபீஸ் போனா போ திரும்ப எடுக்கணும். எப்பவுமே திருமணம்னா ஒரு பாதுகாப்பு நமக்கு. என்ன பாதுகாப்பும் கேட்டா எத்தனையோ பாபங்களுக்கு பிரசக்தி இருக்கு சுத்தி ஊத்தி நம்மளை சுத்தி, அதுலேருந்து நம்மளை காப்பாற்றும். நான் பகவான் எழுதியிருக்கேன் அங்க, பகவான் நாமாவை சொல்லி கேசவாதி நாமங்களை சொல்லி எழுறபடினால பகவானே எழுதியிருக்கிறபடினால எத்தனையோ பாபங்கள் நம்ம பண்ணோம், நான் எத்தனை துஷ்டர்களோட தான் பேச வேண்டி வரும். இப்போ இதுக்கு எல்லாமே ஒரு பிராயச்சித்தமாக அந்த திருமணி காப்பு அப்படின்னு நம்மளை காப்பாற்றுவான். அது அது திருமணம் எட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி எட்டுண்டே இருந்தோம்னா அப்புறம் நமக்கு தெரியும் முன்னாடி இருந்தனாம எப்படி மாறிட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த விஷயத்த அந்த சுவாமி தேசியன் கிரந்தம் அருளி செய்கிற மாதிரி சுவாமி தேசியன் திருமேனியில் இருக்கிற அந்த திருமண் காப்பையே நமக்கு காமிச்சு கொடுக்குறது. அதனால அது வள்ளல் தன்மையோட கிரந்தத்தை காட்டில் இது வள்ளல் தன்மையோட இருக்க நமக்கு நல்லா புரிய வைக்கிறதா. அது அந்த தேசியன் திருமேனிய அந்த இதை சேவிச்சா போறோம், இவனும் எட்டுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான், இந்த திருமணம் ஒன்னும் எடுத்துக்க மாட்டான், இந்த சத்விஷயங்கள்லாம் எதுவுமே ஈடுபாடு கிடையாது, அப்படியே இருந்தேன்னு இருந்தா ஒரு நாள் காலத்தால 6 மணிக்கு இருக்கிறது ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா திரும்ப எட்டு வந்துட்டான். அப்படி இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த ஊருக்கு கூரத்தாழ்வான் வந்திருக்காரா, ஓ ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்திருக்காரா கேட்டாளா. ஏன்னா அவர் வந்தாதான் எல்லாரையும் அவரை பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சுக்குவான் மொத்த பேரும். அதனால காலங்காலத்தால 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் காவேரியில தீர்த்தமாயிட்டோ இல்ல பக்கத்துல இருக்கிற குளத்துல தீர்த்தமாயிட்டோ திருவிழா நடந்து வந்தான்னு சொல்லுவாங்க மகான்கள்லாம். அப்ப எல்லாரும் பார்த்து திரும்பிடுவான் மத்த பேரு, ஓ இவர் தீர்த்தமாட்டு வர்றாரு ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாரு நாமும் போகணும் அப்படின்வான். பயந்து ஓடுவான் அந்த காலத்துலாம் இன்னும் ஓடி போடுவான். இப்ப குளிக்காம இருக்கணும்னா என்ன ஒண்ணுவான்னு கேட்டான்னா ஆச்சாரியன் எப்படி ஒரு வரலையோ அவர் வர்றத பார்த்தனே ஊர்ல ஓடி போயிடுவான். ஏன்னா வெக்கத்தனால அவர் குளிச்சுட்டு வர பிராத்த ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம இன்னும் கரெக்டாக சூரியோதயம் அடித்து இன்னும் குளிக்காம உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற லட்சியினாலே கும்மநாட்டிகளாகட்டும் புருஷாலாகட்டும் குழந்தைகளாகட்டும் அப்படி ஆச்சாரியம் எல்லாம் வந்தபோது ஒன்னும் அவா சுத்தமா இருப்பா இல்ல பயந்து ஓடி போயிடுவான். நாளடைவுல அவர் வந்து திருந்த ஆரம்பிச்சிருவார் இல்ல ஆச்சாரியன் திருத்திடுவார். ஏன் பிராத்த ஸ்நானம் பண்ணலையா அப்படின்னு கேட்பார். அழகா நாவல் பக்கத்துல அழகா சொல்லுவார் சுவாமி, ஏன் பிராத்த ஸ்நானம் பண்ணலையா அப்படின்னா பிராத்த ஸ்நானம் வேடிக்கையா சொல்ற பிராத்த ஸ்நானம் பிராத்தானா காலங்காத்தான் நடத்தும், காலங்காத்தான ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் வரலாம் மத்தியானம் ஒரு ஸ்நானம் பண்ணுவா, அதுக்கு மாத்தியானிக ஸ்நானம் அப்படின்னு பெயர். பிராத்த ஸ்நானத்தையே மாத்தியானிகத்தை பண்ணான்னா அதனால அவர் என்ன பண்றாரு, பிராத்தஸ்தானம் இல்லையா காலங்காத்தால எழுந்தோடனே குளிக்கணுமேப்பா குளிக்கலையா அப்படின்னு அர்த்தம். அது மத்தியானம் வந்துடும் போல இருக்கு, அடுத்த ஸ்நானம் பண்ற காரணம் காலமே வந்துடும் போல இருக்கு. அதனால அந்த வள் அப்படின்னா வள்ளல் தன்மை அதுக்கு இருக்கு. அந்த திருமண் காப்பு அவ திருமேனியில் இருக்கிற திருமண் காப்பு இருக்கோ இல்லையோ அதுக்கு வள்ளல் தன்மை இருக்கு, நமக்கு பல விஷயங்களை போதிச்சு கொடுக்கறது. வன் திருநாமமும் வாழி அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் உன்னுடைய திருநாமம் அப்படின்னா பெயர்னு அர்த்தம். தேசியனுடைய திவ்ய நாமம் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னும் சர்வதந்திர சுதந்திர அப்படின்னும்
வேதாந்தாச்சாரியர் அப்படின்னும் வெங்கட சூரி அப்படின்னும் வெங்கடநாதன் அப்படின்னும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய உங்களுடைய திருநாமங்கள் இருக்கோ அது வாய். உங்களுடைய திருவயனுக்கு எப்படி பல்லாண்டோ அப்படி திருநாமத்துக்கு பல்லாண்டு. இந்த திருநாமம் நாங்க சொல்றதுக்கு இருக்கு, திருமணி நாங்க பாக்குறதுக்கு இருக்கு, அதுதானே. ஆனா திருநாமத்தை சொல்லி எங்க பாப்பங்களில நாங்க போக்கிக்கிறோம், அதுவே ஆனந்தமா இருக்கு. சுரக்கும் திருவும் உணர்வும் சொல புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்ற ஓடும் உரைக்கின்ற இன்று அறம் சீரும் உருகதியை துறக்கும் பெருமை ராமானுஷா என்று சொல்லினேன். அமுதனார் ராமானுஷா என்று சொல்லுவினேன். நீங்க ராமானுஷன் சொல்லுங்க, சொல்லி பாருங்க என்ன ஆச்சு பாருங்கன்னா, சுரக்கும் திருவும் உணர்வும் ஆச்சரியமான லட்சுமி வரும் உங்க நாக்கல நாக்கல ராமானுஜான் சொல்ல 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 லட்சுமி தேவி வருவாள், நல்ல பக்தி உணர்வு வரும். சொல புகில் வாய் அமுதம் பறக்கும் சொல்ல சொல்ல வாயில அமிர்தம் வந்து ஊரும் மேல இருவினை பற்ற ஓடும் பாபங்கள் எல்லாம் போகும், ஓடி ஓடி போகும். இப்ப அறம் சீரும் உருக்கலியை துறக்கும் பெருமை. இந்த கலிபுருஷன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் ராமானுஜா என்று சொல்லுவினே, ராமானுஜா சொல்லுங்கோ சொல்லுங்கோ அப்படிங்கிற அந்த நாலு எழுத்து மந்திரம் அது ராமானுஜான். இன்னைக்கும் ஸ்ரீபெரும் பூதூர்ல போனோம்னா அங்க இருக்கிற பாகவதர்கள் இருக்கா இல்லையோ, நிறைய பாகவதர்கள் இருக்கா, அவர்கள் நிறைய பஜனை பண்ணிட்டே இருப்பா. ஆனா பகவான் நாமத்தை சொல்லி பஜனை பண்றதே கிடையாது, அங்க ராமானுஜ நாமத்தை சொல்லிதான் பஜனை பண்றான். ஏன்னா எங்களுக்காக அவதாரம் பண்ணவர் அவர் தாங்கிறா. பெருமாள் கிருஷ்ணன் ராமன் கிருஷ்ணன் தான் அவதாரம் பண்ணி பார்த்தார், எங்க கிட்ட ஒன்றும் நடக்கல. ஆனா இவர் அவதாரம் பண்ணவே தானே எங்களுக்கு க்ஷேமம் கிடைச்சது, அதனால எங்களுக்கு அவதாரம் பண்ணவர் இவர் தான் அப்படிங்கிற பிரச்சனை. ராமானுஜ நாமத்தை தான் அவர் சொல்லுவார், ராமானுஜா ராமானுஜா அப்படின்னு நாராயண நாமத்தை கூட சொல்றது கிடையாது. சீமன் முதல்ல இன்னைக்கும் போய் அந்த ஆச்சரியத்தை நாம சேவிக்கலாம். அதனால ஆச்சாரியனுடைய திருநாமம் அதை வாயினாலே சொல்லணும். நாங்க சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமத்தை தன் வாயினாலே சொல்லணும் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அப்படின்னு ஆனந்தப்பட்ட சுவாமி ராமானுஜர், ராமானுஜர் திருநாமத்தை தன் வாயினாலே சொல்லணும் அப்படின்னு சுவாமி தேசியன் ஆசைப்பட்டார், தேசியின் திருநாமத்தை என் வாயினாலே சொல்லணும் அப்படின்னு குமாரவர் ஆசைப்படுறார். இருக்கும் ஆச்சரியம், நிறைய திருமணி நிறைய திருநாமங்கள் இருக்கு. தேசிக சகஸ்திர நாமம் தான், ஆயிரம் நாமம் இருக்கா அவருக்கு. அப்போ தேசிய அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு, தேசிய சகசநாமம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு பண்ண முடியும், ஆச்சாரியாளுக்கு தான் பண்ண முடியும். ராமானுஜருக்கும் சகசநாமம் இருக்கு, ராமானுஜருக்கும் அஷ்டோத்தர சதநாமாவளி இருக்கு, தேசிய இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களை வச்சு சகசநாமம் அவர் திருக்குழந்தை தேசியன் அவர் செய்தார், அது வேடிக்கை. அதை செய்தவரும் ஒரு தேசியன், அவர் திருக்குழந்தை தேசியன். சகசநாமத்தை செய்தவரும் திருக்குழந்தை தேசியன், இவரும் ஒரு தேசியன். அவரால் தான் செய்ய முடியும், இவரை பற்றி தான் செய்ய முடியும். வேற ஒருத்தரை பத்தி 1008 ராமம் சொல்லணும் சொல்ல முடியுமாண்ணா? சாதாரண ஒருத்தரை பத்தி 1008 ராமம் சொல்றதுன்னா என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. தேசியனை பத்தி தான் 1008 ராமம் சொல்ல முடியும், அதுவும் திருக்குழந்தை தேசியன் தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஆச்சரியமா ரெண்டு பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. சீர அந்த காலத்துல ரங்கநாதனே பேர் வச்சிருக்காருண்ணா தேசியன் திருநாமத்தை. ஏ நம்ம வேதாந்த தேசியம் சொல்றோம், அது ஒரு அழகான விஷயம். அவர் முன்னாடி வந்து வெங்கடநாதன் தான் அவருடைய திருநாமம், திருவேங்கடமுடியானுடைய திருநாமத்தை அவருக்கு வச்சிருக்காரு. என்ன புரட்டாசி திருவோணத்துல அவதாரம், திருவேங்கடமுடியானே அவதாரம், அதனால வெங்கடநாதன் தான் அவர் திருநாமம். இயல் பெயர் அப்படிங்கிற அழியும், பிதா வச்ச பெயர் நாமகரணத்தில் வச்ச பெயர் வெங்கடநாதன் அப்படின்னு வெங்கட சூரி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சமஸ்யா சாகசின்னு ஒரு விருதம் இருக்கு, பாதுவா சாஸ்திரம் பண்ணோடனே சமஸ்யா சாகசின்னு விருதம் இருக்கு, கவிதா கேசிம்மன் விருதம் இருக்கு, எத்தனையோ விருதங்கள்லாம் இருக்கு. விருதத்துக்கு என்ன குறைவில்லாத விருதங்கள், சுவாமி தேசியனுக்கு எத்தனை விருதங்கள் கொடுத்தாலும் தோக்கும். 1008 நாமம் இருக்கு. ஆனா நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் வேதாந்த தேசியன் வேதாந்த தேசியன் சொல்றவங்க. காரணம் என்னன்னு கேட்டா, தேசியன் சொல்றார் தேன தேவேன தத்தா, அந்த பெருமாள் கொடுத்தது, ரங்கநாதன் கொடுத்தது. நான் விஸ்வஸ்பின் நாமரூபான் விஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாத்யசம்ஞாம் அவஹித பகுவி சார்த்தமன் வர்த்தயாமி. லோகத்துல எல்லாருக்கும் பெயர் வச்சவனவன் தான். லோகத்தில் முதல் முதல்ல சிருஷ்டி பண்ணச்சே எல்லா உலக எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்ணாலும் பிருத்வி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாலும் அதுக்கு பெயர் வச்சோன்னு பெருமாள் தான். அந்த சிருஷ்டியும் பண்ணி பெயர், வேதத்தில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை ஸ்மரிச்சு அதை சிருஷ்டி பண்ணி அந்த பெயர் இதுக்கு. நியாயசாஸ்திரத்தில் அழகாக சொல்லுவா, இதுக்கு இந்த பெயர் இதுக்கு இந்த பெயர்னு ஒன்று ஒருத்துக்கு பெருமாளை சங்கல்பம் பண்ணாராம். சிருஷ்டி பதார்த்தங்கள் சிருஷ்டிக்கு அதுக்கு பெயரையும் அவன் சங்கல்பம் பண்ணாராம். பெருமாளை இதுக்கு இந்த பெயர் இதுக்கு இந்த பெயர் அப்படின்னு எல்லா வஸ்துக்கும் பெயரையும் அவர் சங்கல்பம் பண்ணாங்க நியாயமதத்துல. நம்ம மதத்துல என்ன சொல்றாங்க, அந்த பெயர் எல்லாம் வேதத்துல இருக்கு, அதான் அதெல்லாம் பகவத் சங்கல்பம் மொத்தமே அப்படிங்கிறோம். வேதத்துல இருக்கிற பெயர் தான். அப்போ ஒரு பெயருக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்து தானே அதுக்குள்ள இருந்து நாம ரூபத்தை பண்றோம் என்பெருமான்
லோகத்துல ஒவ்வொரு வஸ்துவுக்குமே நாம ரூபத்தை கொடுத்த எம்பெருமான் அவன் எனக்கு ஒரு பெயர் வச்சான். எல்லாருக்கும் பெயர் வச்சு எம்பெருமான் கழியும், அவன் எனக்கு ஒரு பெயர் வச்சான், அதுதான் வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு விஸ்வஸ்தின் நாம ரூபான் எழுதிதான் தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அப்படின்னு அந்த பெயருக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கும். ரங்கநாதனே திருவுள்ள முகக்கும் வேதாந்த தேசியன் நாம சொன்னான், அவன் தேசியன வேதாந்த தேசியன்னு சொன்னா அவருக்கு இவருக்கு என்ன அவரை வச்சு பேர் தானே, அதனால அவருக்கே ரொம்ப திருவுள்ள முகக்கும். அது மாத்திரம் இல்ல திருவேந்திரபுரியானுக்கும் திருவுள்ள முகக்கும். ஏன்னா வேதாந்த தேசிக பதே விடுவேசிய பாலம், அவர் தானே நீ அடுத்த ஜென்மத்தில் வேதாந்த தேசிகனாக பிறக்கணும் அப்படின்னு முன் ஜென்மத்திலேயே சொன்னவர் அவர் அப்படின்னு வெங்கடாச்சலம் மகாத்மியத்தில் இருக்கு. முன்னாடி பார்த்தோம் ஸ்ரீகிருஷ்ணாச்சியம் விப்ர வேதாந்த தேசிகத்துவ பிரதா, ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற விப்ரர் அவர் திருவேந்திரபுரியார் கிட்ட மோட்சம் கேட்க உனக்கு மோட்சம் இந்த ஜென்மத்தில இல்ல அடுத்த ஜென்மத்தில் கொடுக்குறேன், அடுத்த ஜென்மத்தில் நீ வேதாந்த தேசிகனாக அவதாரம் பண்ணி என்னுடைய பல காரியங்களை நடத்தி தர வேண்டியது அப்படின்னு சொல்லி அடுத்த ஜென்மத்தில் வேதாந்த தேசிகன் ஆக்கணும் அப்படின்னு முன் ஜென்மத்திலேயே சொல்லி வச்சவர் இவர் திருவேங்கடபடியார். அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அவர் வேதாந்த தேசிகன் ஆக்கினவர் அவர் ரங்கநாதன். இவர் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கு உங்களுக்கு, இவர் போன் பண்ணி சொல்லிருப்பாரோ ஒன்றுமோ தெரியல. ஆனால் அந்த ரீதியில ஆச்சரியவா ரெண்டு திருவேங்கடபடியார் ரெண்டு பெருமாள் நடுவில் பேரவர்களால் பெருமாள் காஞ்சிபுரம் வரதாளி பெருமாள் அவர் தேசியனுடைய அவதாரத்தையும் தேசியனை வளர்க்கறதையும் தேசியனுடைய காலக்ஷேபத்தையும் எல்லாத்தையும் இவர் கவனிச்சுட்டார். வேதாந்த ஆச்சாரியர் ஆக்கினது வேதாந்த ஆச்சாரியன் விருதத்துக்கு ஏற்றவராக ஆக்கினது யாருங்கிட்டா காஞ்சிபுரம் பேரவுள்ளான பெருமாள். ஆனால் மூணு திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய திருவுள்ளம் நல்லா உகக்கணும் அப்படின்னா வேதாந்த தேசிகன் அப்படின்னு இந்த பெயரைத்தான் நம்ம சொல்லணும், வேற ரெண்டு பேருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால அவ திருவுள்ளம் உகக்கும்படி காஞ்சிபுரி எஸ்ஸி ஜென்மபூமி விகாரபூர் வெங்கட பூதரேந்திர வாசஸ்தனி ரங்கபுரி தமேத்தியம் ஸ்ரீ வெங்கடேசம் குரு ஆசிரயாமஹா. காஞ்சிபுரி தான் ஜென்மபூமி வேதாந்த தேசியம், திருவேங்கடமணி தான் விகாரஸ்தேனம், ஸ்ரீ ஸ்ரீரங்கம் தான் வாசபூமி நிவாசபூமி. இப்படி மூணு திவ்ய தேசத்து எம்பெருமான் அனுபவத்தினால மூணு திவ்ய தேசத்தினாலே திவ்யமாக எழுதியிருந்தவர் சுவாமி தேசியம். அப்படிப்பட்ட சுவாமி தேசியனை சேவிக்கிறேன் அப்படின்னு அவருடைய குமார அவளுக்கு இது ஸ்லோகம் தான் இது வேதாந்த தேசியம் பிரபத்தின ஸ்தோத்திரத்தில் அருளிச்சுகிறார். அப்படியே மூணு திவ்ய தேசத்து எம்பெருமானும் உகந்து இந்த வேதாந்த தேசிகனாக இவர் ஆக்கியிருக்கிறபடினால அப்படிப்பட்ட உயர்ந்த திருநாமம் வேதாந்த அதுதான். அதனால தான் நாம் அதை சொல்றோம், அதனால தான் பெரியவர்கள் அதையே சொல்லியிருந்த வேதாந்த தேசியன் வேதாந்த தேசியன் அதையே சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்போ வன் திருநாமமும் இந்த திருநாமம் கொஞ்சம் இது வன் திருநாமம் ஏன்னா வள்ளல் தன்மை இருக்கு. இந்த பெயர் வேதாந்த தேசியன் பெயர் இருக்கு, இந்த ஒரு பெயர் மாத்திரம் எடுத்துன்னு அப்படியே சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு திருநாமத்துக்குமே இத்தனை பெருமை இருக்கு, இதுக்கு என்ன பெருமை இருக்கோ அத்தனை பெருமை எல்லா சவிதார்த்திக சிம்மம் அப்படின்னா அதுக்கும் பெருமை இருக்கு. அதுக்கப்புறம் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு தாயார் கொடுத்த பெருமை கொள்ளு அது என்ன கொஞ்சமான சாதாரணமானதான், சர்வதந்திரத்துக்கும் சுதந்திர அப்படிங்கிறபடினாலே சர்வதந்திரத்திலையும் தந்திரன சாஸ்திரம் எல்லா சாஸ்திரத்திலையும் சுவாமி வேதாந்த தேசியன் கிரந்தங்கள்லாம் அருளி செய்து எல்லா சாஸ்திரத்தையும் சீராக்கி நமக்கு மீனாங்க சாஸ்திரத்தை சீராக்கி நியாயசாஸ்திரத்தை சீராக்கி நமக்கு கொடுத்துருக்க சுவாமி தேசியம். இது தாயாருடைய அனுகிரகத்தாலே நடக்குது. எல்லா திருநாமும் உத்தமமான திருநாமங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் வாழ், அதிலே குறிப்பா இது வேதாந்த தேசியன் அப்படிங்கிறது எல்லாரும் உகந்த ஒரு திருநாமமாக ஆச்சாரியர்கள்லாம் உகந்த திருநாமமாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் திருமாளிகள்லாம் உகந்த திருநாமமாக இருக்கு. அந்த திருநாமத்து மூலம் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கிறது. வேதாந்த ஆச்சாரியன் அவர் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியர் அப்படின்னா இல்லை வேதாந்தத்துக்கு அவர் சொல்றதுதான் அர்த்தம், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம். ரங்கநாதன் ஏன் வேதாந்த ஆச்சாரியன் பெயர் வச்சார்னா ரெண்டு காரணம். முதல் காரணம் என்ன கேட்டால் தன்னுடைய பெயரை கொடுத்துட்டார், வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய திருநாமம், வேதாந்தத்துக்கு அவர் தான் ஆச்சாரியன். ஏன்னா தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் வேதாந்தத்துக்குன்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறான். சிஷ்யன் இல்லாத ஆச்சாரியனா இருக்கார் அவர் தான், எந்த ஆச்சாரியனும் சிஷியனா இருப்பார் முதல்ல, ஆனா சிஷியனாக ஆகாம ஆச்சாரியனாவே இருக்கக்கூடியவர் பெருமாள், ஆனால் அவருக்கு வேதாந்த ஆச்சாரியன் பெயர். ஆனால் ரங்கநாதன் என்ன பண்ணா தேசியங்க ஏதாவது கொடுக்கணும் கேட்டால் தங்கிட்டே ஏதாவது கொடுக்கணும்னா இது அதெல்லாம் கொடுத்தா சரிப்படாது, அதனால என்ன பண்ணா தன் பெயரையே கொடுத்துட்டார் நாமத்தையே கொடுத்துட்டார். ஆனால் ரங்கநாதனுடைய திருநாமம் அது இதை கொடுத்துட்டார், இது ஒரு விஷயம். இது மூலம் என்ன சொல்றார் அப்படின்னா இனிமே வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன், அப்போ நான் எந்த வேதாந்தத்தை பிரகாசப்படுத்தினேனோ அந்த வேதாந்தம் நீங்க சொல்றதோ அந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு இவர் என்ன அர்த்தம் சொல்றாரோ அது சொல்லு, அதான் நீங்க எடுத்துக்கோ. வேதாந்தம் உபய வேதாந்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய உபயத்துகளும் தமிழில் இருக்கக்கூடிய ஆழ்வார் சிவிய சுக்திகள் திருவாய் மொழி முதலானதும் இது ரெண்டும் வேதாந்தம். அதான் உபய வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
இந்த ரெண்டு வேதாந்தத்துக்கும் இவர் ஆச்சாரியனா இருக்கனால இந்த ரெண்டு வேதாந்தத்திலும் இவர் என்ன வழி காமிச்சு கொடுக்கிறாரோ, இவர் என்ன அர்த்தம் சொல்றாரோ, அதை எல்லாரும் சீகரிக்க வேண்டியது, அதை ஆதரிக்க வேண்டியது, அதை ஏற்று நீங்க எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு ரங்கநாதனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்காக தான் வேதாந்த ஆச்சாரியன் கொடுத்தார். இதுக்கு மேலே என்ன பொண்ணு வருவார், வேதாந்தத்துக்கு இவர்தான் ஆச்சாரியன், தம் வாயால் சொன்னதை தவிர அவர் வேற செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப தேசிகன் சொன்னது அந்த ஒரு குறிப்பிட்ட அது கூட புரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ ரங்கநாதனுடைய திருவுள்ளங்கிறது இதுல இருந்து ஸ்பஷ்டமா தெரியறது, சுவாமி தேசியம் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிறது. அவர் சாதிச்ச அர்த்தங்கள் அற்புதமான அர்த்தங்கள் கொட்டி கிடக்கிறது. நம்ம பல கிரந்தங்கள் இருக்கு இன்னைக்கும், அது அன்னைக்கு சாதிச்சார் அன்னையோடு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவன் பரம பாக்கியம் திருக்கோஷ்டி நம்பி சீமா கிராமாந்திருக்கு அவர்கள் செய்த அர்த்தங்கள் அப்படின்னா பரம ரகசியம், அல்ல வெளியில யாருக்கும் தெரியாது. திருக்கோஷ்டி நம்பிகள் என்ன சொன்னாங்க யாருக்கும், ஆனால் இவர் சொல்லவேதானு தெரியும். அந்த மாதிரி அந்த ரகசியங்கள் நமக்கு இன்னைக்கும், அதாவது ரகசியங்கள் தான், அந்த ரகசியங்களை நமக்கு இன்னைக்கும் கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் சுவாமி தேசி. அவர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாக இருந்து இத்தனை அர்த்தங்களையும் நமக்கு வெளியிட்டு அருளி இருக்கார். ரங்கநாதன் திருவுள்ளத்தை நான் பூர்த்தி பண்றேன், வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் பெயர் வச்சார், நான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாக இருந்து சீபாஷியத்தினுடைய அர்த்தத்தை எழுதுறேன் அப்படின்னா அதீன சாரவழி ஆரம்பமே ரங்கநாதன் மிக்க திருநாமத்தை வச்சுதான் அவர் ஆரம்பிக்கிறார். அதனால நமக்கு பல விஷயங்கள் ரங்கநாதன் அந்த திருநாமத்தை வச்ச அப்படின்னால சுவாமி தேசிகன் அதை சிலித்து எழுந்து இத்தனை கிரந்தங்கள் பண்ணார். நமக்கு வழித்தன்மை இந்த திருநாமத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வேதாந்தாச்சாரிய திருநாமத்துக்கு இருக்கிற காரணம் என்ன, ரங்கநாதன் உச்சப்படினால்தான். அதனாலதான் சுவாமி தேசிகன் அண்ணிலேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கிரந்தங்கள் பண்ணி கொடுத்தார் நமக்கு. அப்போ ரங்கநாதன் பேர் வச்சுதான் நிற்காரணம். தேரதேவேனதாம் வேதாந்தாச்சாரியம் ஜாம் அவங்க ஐயோ வேதாந்தாச்சாரியன் பேர் வச்சுட்டாரு நான் ஏதாவது பண்ணணுமேங்கிறேன், அதனால நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும் முடியும். வேதாந்த தேசி வேதாந்த ஆச்சாரியன்னா என்ன பண்ணணும் முடியும்னு அதுக்காக பண்றேன். ஆச்சாரியன் தான் தேசிகன், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அதனால அவர் அந்த திருநாமத்தை ரங்கநாதன் கொடுக்கவே இத்தனை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அது வன் திருநாமம், ஆச்சரியமான திருநாமம். அந்த வன் திருநாமமும் வாழி வழிவட முப்புரி நூல் கொண்ட சீர் தூப்புல் குலமணியே வாழி நின் வடிவே. அதனுடைய வடிவில திருமணியில மணிவட முப்புரி நூல் கொண்டார். முப்புரின்னா உபவீதம் சாத்தின் இருக்க மணிவடம் அப்படின்னு தாமரை மணியினாலே ஒரு செஞ்சு போட்ட மாலையும் துளசி மணிகள்னாலே செஞ்ச மாலையும் தரிச்சுக்கிற வழக்கம் பிராமணர்களுக்கு, குறிப்பாக வைஷ்ணவர்களுக்கெல்லாம் இது விசேஷமா சொல்லியிருக்காங்க. படிவட முப்புரில் உள்கொண்ட உபவீதம், இதெல்லாம் சொல்லணுமா உபவீதம் போல போட்டுருக்கார் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், எப்படி திருவாளுக்கு உபவீதத்தை அனுபவிக்கிறோம், திருவாளுக்கு எஜ்ஜ உபவீதம் பண்ணி திருவாபரணம் பண்ணி முப்பொறி நூலோடு மாநிலம் இல்லமிது மாறு வினில் அப்படிங்கிற மாதிரி முப்பொறி நூல் அனுபவிக்கிறாலும் அந்த மாதிரி இங்க நம்ம அழகுக்காக அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற வாக்கம் இல்லை. பரம சாஸ்திரத்தையும் நாம் காமிக்கிறேன். யுத்த வைத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில், அது இல்லாமல் இருக்கவே கூடாது. ஒன்று யுத்த வைத்தம், ரெண்டாவது சிகை, மூணாவது திருமண், மூணு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பூனெல்லாம் இல்லாமல் இருக்கலாம்னு வேற சில மதங்கள்லாம் இருக்கு, அது விவசாயம் பண்ணதாகவும் இருக்கு. அதனால உபவீதினம் உத்தகுன்ற ஒன்றம் நாமாங்க சொல்லச்சார், சன்னியாசியா இருக்கச்சே எல்லாத்தையும் விட்டுட்டார் அப்படின்னா பூனலையும் விட்டுட்டாருங்கிற பூனலோடு இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். மணிவட முப்பொறி நூல் கொண்ட சீர் தூப்புல் குலமணியே, அந்த சீர்மையோட கல்யாண குணங்களும் இருக்கிற இன்னும் பெருமாளுடைய திருமையனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள்லாம் சொன்னாரோ, சௌகந்தி சௌகுமாரே லாவண்ய யோகனா திரந்த குணனுக்கு திவ்ய ரூபா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கல்யாண குணங்கள் மொத்தத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு திருமையணி அந்த திருமேனி. ஆச்சாரியனுடைய திருமேனி பிராகிருதமான திருமேனி இல்ல அப்ராகிருதமான திருமேனி அப்படின்னு நினைக்கிறோம். ஆச்சாரிய திருமேனி பிராகிருதமான திருமேனி அப்படின்னா நம்ம தெரியற மாதிரி அதை நினைச்சோம்னா அதுக்கு பாபம் உண்டு, அப்படி நினைக்க கூடாது. இந்த அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி அப்படிங்கிறதையும் சொல்ற அப்படிங்கறதும் இங்க குறிப்பாக சொல்ற ஆச்சாரிய காஞ்சிபுரத்துல நாகப்பாதம் சுவாமி சுவாமி எழுதியிருந்தார். அந்த சுவாமியினுடைய கடைசி காலத்துல அவரால் எழுந்து ஸ்நானங்கள் எல்லாம் பண்ண முடியாத போயிருக்கு. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அவர்கள் வந்து அவருக்கு ஸ்நானம்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக சின்ன குழந்தைகள் அதாவது பிரம்மச்சாரி பசங்க அவெல்லாம் இருந்து பண்ணாலாம். அப்போ அவர் அவர் விழுப்போட இருக்கார், இவர் வந்து அவர் ஸ்நானம் பண்ணாம இருக்கார் ஆச்சாரியர் முடியல அவருக்கு, இவரெல்லாம் போய் அவருக்கு குளிப்பாட்டணும் ஸ்நானங்கள்லாம் பண்ண வைக்கணும். அப்போ இவாள் என்ன பண்ண சொன்னாலும் பெரியவாள்லாம் நீங்க முதல்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கினாலாம், அப்போ ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமாக வந்தா வந்தப்பறம் அவருக்கு நல்லா திருவேணியெல்லாம் நல்லா தொடச்சு விடுவோம், தொடச்சு விட்டு கூட்டிய ஸ்நானம் பண்ண முடியாது இப்போ அசக்தராக திருவேணியெல்லாம் நல்லா தொடச்சு விடுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா தொடச்சு விட்டா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், இப்போ அடுத்தது குளிக்கணுமானா அடுத்து குளிக்கிறதாவது நேரம் போய் ஆத்திர போய் பெருமாள் கூட்டு திருவாரம் பண்ணலான்ட்டாவா, இனிமேல் குளிக்கிறதாவது இதை காட்டில் செஞ்சு ஒன்றும் கிடையாது
ஆச்சாரியன் திருவேணி ஸ்பர்சம் நிற்பதையும் உங்களை காட்டுல சுத்தமானவா யாருமே கிடையாது, இனிமே நீங்க குளிக்கிறதுங்க போய்க்கே கிடையாது, போய் தாராளமா திருவாரணம் பண்ணுங்க அப்படின்னு அவளு செய்தார் அப்படின்னு அடியனுடைய அத்தான் இந்த விஷயத்தை அவளு செய்தார். காஞ்சிபுரத்துல இது நடந்த விஷயம். ஆனா இந்த மாதிரி ரீதியில ஆச்சாரியன் திருவேணிங்கிறது பரவாயில்ல வைக்கிறோம், அது அதுக்கு சீட்டு முடிப்பு எல்லாம் கிடையாது, நம்ம செய்கிற மாதிரி அதை நினைக்க கூடாது. மணிவட முப்பொறி நூல் கொண்டு சீர்தூப்பு குழவனியே வாழினின் வடிவே அப்படின்னு அவருடைய திருமேனிக்கு பல்லாடு பாடக்கூடிய ஆச்சரியமான ஒரு இது. சுவாமி தேசியன் கிட்ட நம்ம எத்தனையோ அர்த்தங்கள்லாம் நாம கிரகிச்சுக்கிறோம், அதாவது சுவாமி தேசியன் கிட்ட அவருடைய கருணைக்காக வேண்டி சரணாகதி பண்றோம், அதெல்லாம் காட்டும் ரொம்ப முக்கியம் அவருடைய திருமேனியை நம்ம அனுபவிச்சு சேவிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பாட்டுல தெரிகிறது. அங்கங்கே திவ்ய தேசங்களை திருமேனியை சேவிக்கிறோம், குறிப்பாக திருவடியினர் சேவிக்கிறோம். நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படிங்கிற நாதமுனையுடைய திருவடிகளே தான் எனக்கு எப்பவுமே சரணம் அப்படின்னு ஆளவந்தார் அருள் செய்யற. எப்பவுமே இந்த லோகத்துல மாத்திரம் இல்ல, சீவிகொண்ட லோகம் போனாலும் நாதமுனைகள் திருவடிகளே எனக்கு சரணம் அப்படியே அப்படிங்கிற அந்த மாதிரி இங்கேயும் மேல் லோகத்திலே நமக்கு சுவாமி வேதாந்த தேசியம் திருவடிகளே சரணம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அடுத்த ரெண்டு அடுத்த பாசுரம் பலஸ்ருதி, இது அடுத்த காலக்ஷேபத்துல ஆழ்வார் இந்திரவானார் சீரார்தோ பொல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.